الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الإسلام من ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب بدء الوحي. உங்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய அருள் உண்டு. இன்றைக்கு உலகத்தில் வெளியில் நாங்கள் பார்த்தோம் சித்தனா பசாத் என்று சொல்லி எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான பேச்சுக்களும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எல்லா இடங்கள்லையும் நிறைந்து எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். எங்கேயுமே எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு எங்களோட அமல் விவாதத்தை எங்களோட ஈமான பாதுகாத்து கொள்வதற்குரிய இடங்கள் எங்களோட வெளி சூழல் ரொம்ப ஒரு கஷ்டமான சிரமமான ஒரு சூழலாக இருக்கு. வெளியில் சொன்னால் உமரது எல்லாம் சொன்னாங்க என்னோட பள்ளி வாயில்களை போல இருந்தது அப்படின்னு வைத்தாலும் அல்லாவுடைய சிந்தனை அல்லாவுடைய நாட்டம் அதே பள்ளிக்குள் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவோமா, எங்களுக்கு அதாவது மனசு இடம் கொடுத்தாது அப்படியா பேசுறது. நம்மளாலும் யாராவது பேச வந்தா பள்ளிக்கு வெளியில வாங்க அப்படின்னு ஏமாலும் பிரச்சனை போறதா பள்ளிக்கு வெளியில வந்து பிரச்சனை போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா பள்ளியுடைய சூழல் மலத்தானியக்கூடிய சூழல், மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம் முறையெல்லாம் சொல்றாங்க. எங்கட பஜார் பள்ளி வாசல்களை போல இருந்துச்சு, பஜார்லயும் அதே சூழல் தான். நீங்க பள்ளியில இருந்து பஜாருக்கு போனா அங்கேயும் பார்த்தா அங்கேயும் இந்த சூழலுக்குள்ளால் எப்படி நாங்க எங்களை பாதுகாத்து கொண்டு வார்த்தைகளால செயல்களால எண்ணத்தால் இருக்கிறோமோ அதே மாதிரிதான் எங்களோட பஜார் அப்படின்னு சொல்லி உமரையெல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அந்த சூழல் அப்படியா இருக்குது. நாங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நகரத்துல பேசுறதுல சொன்னோம், இன்னைக்கு பள்ளி வாயிலுடைய சூழல் பஜார் சூழல் மாதிரி மாறிக்கிறோம். பாத்தீங்கன்னா சப்ல இங்க இமாம் ஜமாத் நடந்து கொண்டு இருக்கும், மொத்தம் போன் பேச சொல்லிடுவாங்க. இமாம் ஜமாத் நடக்கிறவங்க விலங்கு இல்ல போன் இட்ட ஓபன் போன்வாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கலி உள்ளுக்கு வந்தோடனே எங்களோட போனை நாங்க எடுக்கோ பார்ப்போம். ஆனா எங்களுக்கு இன்றைக்கு அந்த தாத்பரியம் உள்ளத்துல இல்ல, அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். எல்லுக்குள்ள வந்து திடீர்னு பாருங்க போன் அடிக்கும், சும்மா இங்கிட்டு சொல்ல வாங்குற ஜும்மாக்கு பிறகு சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன்னா போனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அதே சூழல் மாதிரிதான் இன்னைக்கு பள்ளி வாயிலையும் அமைச்சு வச்சிருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும் அப்படியான ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமான ரொம்ப சிரமமான ஒரு காலநிலையில சூழ்நிலையில தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, அதுலயும் முக்கியமான ஒரு கேட்டகரி தான் ஏன்னா வாலிபர்களுடைய கேட்டகரி. வாலிபர்கள் இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. நார்மலி சும்மா எல்லா இடங்கள்லயும் பாருங்க இந்த அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்க இந்த வேலைக்காக வேண்டி, அதுல வந்து போட்டு இருப்பாங்க 20 to 30, 22 to 33. அதுக்கங்கள போர் இல்லை, ஏன்னா அதுக்கங்கள ஆட்கள் எடுத்து பிரயோசனம் இல்லை. 15 to 30 பதினாறு வயசுல இருந்து 30 வயசு வரல வேலைக்கு கால் பண்றாலும் அப்படியே நாள்கள் தான்.
ஹை கிளாஸ்ல ஒரு யூனிவர்சிட்டியில எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க, நீங்க தனியான ப்ரொஜெக்ட் இல்ல, நீங்க என்ட்ரன்ஸ் எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் மதினாவுடைய யூனிவர்சிட்டியோ ஆக்ஸ்போர்டுடைய யூனிவர்சிட்டியோ உங்களோட தனி ப்ரொஜெக்ட்கள் அல்ல, எக்ஸ்டர்னல் உங்களோட ப்ரொஜெக்ட்கள் அல்ல, தனியான நீங்க படிக்க போறனாலும் 25 மேலால உங்களை எடுக்க மாட்டாங்க, அலௌட் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கேட்டகரி அவ்வளவு முக்கியமான ஒரு கேட்டகரின்னு சொல்லி வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. என்னோட சமுதாயத்துல முஸ்லீம்கள்ல நாங்கள் வாலிபர்கள், என்னோட வாலிபம்ன்றதும் அவ்வளவு முக்கியமான ஒரு அதாவது ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நியமத், இந்த நியமத்துடைய பொறுமதி இருக்குது. இந்த பொறுமதியை வந்து விளங்க வைக்கிறதுக்கு இயலாது. எழுத்துல எல்லாம் சொல்லி அல்லது பெரிய லெக்சர்ஸ் பண்ணி அதை ஒவ்வொருத்தரும் தான் விளங்கணும். எனக்கு நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன், என்னுடைய பொறுமதி என்ன அப்படின்றத நாங்க விளங்கணும். இது போனதுக்கு பின்னால திரும்பி வராது. கிதாபுல ஒரு பைத்துன் எழுதி இருக்கிறாங்க, லைத்த ஷபாப யஊது யௌமா ஃஅஃபிரஹு பிமா ஃஅலல் மஷீபு. லைத்த ஷபாப யஊது யௌமா, வயசாளியானதுக்கு பின்னால ஒரு ஆசை வைக்கிறார், எனக்கு வாலிபம் திரும்பி வரக்கூடாதா? ஏன் நான் வயோதிபத்துல செஞ்சதெல்லாம் அந்த வாலிப சந்தர்ப்பத்துல மறுவா வந்து நான் மீட்டிக் கொண்டிருப்பேனே சொல்வதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். திரும்பி வராது. நாங்க இந்த உருளோக்குல வந்து இதை பாருங்க, இந்த சின்ன கட்டுவிக்கு தானே அது கட் 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 கட்டுன்னு போகுது. எங்களோட ஒரு செகண்ட் பைப் இருக்கு, போன செகண்ட் தலைகீழான நீங்க முழுவதும் நடந்தாலும் திருப்பி எடுக்கிறதுக்கே இல்லாது. பாஸ்ட் 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 நாங்க பாஸ்ட் தான் சொல்லுவோம், ஃபியூச்சர் அது ஃபியூச்சர், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்து முடிஞ்சாச்சு, ஒன்றும் செய்யறதுக்கு இயலாது, திருப்பி எடுக்கிறதுக்கு இயலாது. உதாரணமாக வச்சு உங்களை நாங்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல அல்லது சிக்ஸ்த்ல செவன்ல படிச்சுட்டு ஆளவால் எழுதிட்டு வந்து என்ன மாதிரி ஒரு ஜப் செஞ்சுட்டு ஸ்கூல் கால ஞாபகம் வந்து எப்படி என்ஜாய் ஆன லைஃப், ஸ்கூல்ல எவ்வளவு ஜாலியா இருந்தோம், போனோம் வந்தோம், என்ட்ரன்ஸ்க்கு போனோம், என்ட்ரன்ஸ் தலைவன் வருவா ஸ்கூலுக்கு தருவாங்களா வர இல்ல ரைட், உங்களுக்கு ஆரம்பத்தில் வருவோம் நீங்க வந்து படிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. போனதே போனதுதான் கண்ணியமான சகோதரரே, இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத் உண்டு வாலிபம் சொல்லி சொல்றது. இதனுடைய பெருமதி எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல அஞ்சு விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக, ஷபாபக கப்ல ஹரமிக, உங்களோட வாலிபத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வயோதிபம் வாரத்துக்கு முன்னால, உங்களோட வாலிபத்தை நீங்க பயன்படுத்திக்கோ உங்களோட வயோதிபம் வாரத்துக்கு முன்னால. வயோதிபம் வந்துச்சு பின்னால, வந்ததுக்கு பின்னால மறு அவங்களுக்கு வாலிபம் திருப்பி வரப்போறது இல்லை. இப்ப இருக்கிற டைம் தான், இன்றைக்கு இருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இப்ப இருக்கிறோம், இது நாளே ஆயினு சொன்னா இன்றைய நிலைமை இருக்காது. எங்களோட ஹெல்தி, எங்களோட கண்ணுடைய பார்வை, எங்களோட கேள்வி, எங்களோட பொடியுடைய ஸ்ட்ரென்த் எதுவுமே திருப்ப எங்களுக்கு மறுவா வரமாட்டாது. போனா அது போனதுதான் போயிட்டு கொண்டே இருக்கும். இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமாக நாம கழிக்கணும். இதைத்தான் சொல்லுவாங்க இந்த ஐஸ் கட்டிக்கு தானே, ஐஸ் கட்டி இதை வந்து பிரிட்ஜிலிருந்து எடுத்தா எங்க போட்டாலும் கரைஞ்சி போகும், நீங்க கையில வச்சு கொண்டாலும் கரைஞ்சி போகும், சேத்துல போட்டாலும் கரையும், பள்ளியில எங்க வச்சாலும் கரையும். ஆனா அதே ஐஸ் கட்டி எடுத்து நீங்க தண்ணியில போட்டா அல்லது அதை ட்ரிங்க்ல போட்டா, கூல் ட்ரிங்க்ல போட்டா குடிக்கிறதுலே சந்தோஷமாக இன்பமாக மதுரமாக இருக்கும். அதே ஐஸ் கட்டியை சேத்துல போட்டா அப்படி சேத்துல கரைஞ்சி போயிட்டுடும், கையில வச்சிருந்தா கையிலும் கரைஞ்சி போயிட்டுடும். இதே மாதிரி தான் எங்க டைம், இந்த டைம் நாங்க எதுல கழிக்கிறோமோ அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா பிரயோஜனமாக இருக்கும், அது வேஸ்ட்டா வேஸ்ட் ஆகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியங்களும் மீக்கிறீங்க, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த வாலிபம் மீக்குது எங்களோட சரியா ஃபியூச்சரை முடிவு செய்யறதுக்குரிய டேர்னிங் பாயிண்ட். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு விஷயம் உண்டு, பொதுவாக நான் இந்த டாபிக்க பேசுறதில்லை. உதாரணமாக நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவான டீச்சர்ஸ் மாதிரி இருந்தீங்க, எழுதினாங்க
உங்களுக்கு எதுக்கு வேணும்? சரி, இப்ப அகஸ்ட்ல வந்து நெக்ஸ்ட் இயர் அகஸ்ட்ல ஏ லெவலுக்கு சிட்டிங் எத்தனை பேர் உட்கார போறாங்க தெரியுமா? மேக்சிமம் அந்த அதாவது 100,000க்குள்ளதான் ஆகா கூடுனது 60,000-70,000 பேர் தான். அடுத்த இந்த ஆல் லெவல் பெட்ஜுடைய ஏ லெவல் பெட்ஜ் ஒரு 60,000-70,000 பேர் தான். பாருங்க, 500,000 பேர்ல இருந்து செலக்ட் பண்ணி 60,000 பேரை ஏ லெவல் எழுத வைக்கிறோம். சரி, இந்த 60,000 பேரும் எனக்கு என்ட்ரன்ஸா? இந்த 60,000 பேர்ல ஒரு குச்சம் கஷ்டப்பட்டு ஒரு 10,000 ஒரு 10,000 பேரை தான் நான் சும்மா ஒரு அண்ணளவா சொல்றேன். எக்ஸாக்ட் நான் சொல்றதுக்கு ஏழும் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. ஒரு 10,000 பேர் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆகும். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோ, இ ஃபேக்கல்ட்டியோ, அக்கவுண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியோ, அல்லது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியோ, சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியோ, ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டியில ஒரு 10,000 பேர் தான் என்ட்ரன்ஸ் கிடைக்கும். இந்த மீதமுள்ள 50,000 இவங்கட நிலைமை என்ன? அங்கல 500,000 பேர் எழுதினது, அவங்களுடைய 450,000 பேருடைய 440,000 பேருடைய நிலைமை என்ன? 440,000 பேர் அங்கல அவுட், அதிலிருந்து செலக்ட் 60,000, அதிலிருந்து செலக்ட் 10,000 இவங்க தான் என்ட்ரன்ஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கு பிறகு இவங்க வெளியில வராங்க, அவங்களோட அந்த ஜொப் பிரச்சனை அது இதெல்லாம் ஒரு சைட்ல. இப்ப இதுல இருந்து 500,000 பேர்ல 10,000 தான் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்தீங்க யூனிவர்சிட்டி லெவல்ல இந்த அமைப்புல. ஆனா சும்மா எடுத்து பார்த்தா 400,000 பேருடைய வாழ்க்கை வெளியில, கொஞ்சம் பேர் கடையில, கொஞ்சம் பேர் ரோட்ல, கொஞ்சம் பேர் வந்து டைம் பாஸ், இன்னும் கொஞ்சம் பேர் எங்கெங்கயோ எங்கெங்கயோ அவங்களோட வாழ்க்கை. இந்த 400,000 பேர் சும்மா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு பயன் பண்ணல, உங்கள்ட்ட ஒரு உதாரண அமைப்புல நான் சொல்றேன். இந்த 400,000 பேர் கடைக்கு போவாங்க சரியா, அல்லது கூட்டுறதுக்கு போவாங்க, டீ அடிக்க போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, இப்படியான ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆலவல் இவங்க எழுதின 8 சப்ஜெக்ட் அல்லது 9 சப்ஜெக்ட் 9-10 பாடங்கள் என்ன? சயின்ஸ், சோசியல் ஸ்டடி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, அக்கவுண்ட்ஸ், அது மாதிரி இன்னும் மற்ற சம்பந்தமான சப்ஜெக்ட்கள். இவரு கடையில கூலி வேலை செய்யக்கூடிய இவருக்கு சயின்ஸ்ல என்ன தியரி தேவை? இவர் அந்த 400,000 பேர்ல ஒத்தராக அதுல போய் கடையில சேரும் பொழுது ஒரு 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 லேபராக வேலை செய்யும் பொழுது இவருக்கு இந்த சயின்ஸுடைய தியரி எங்க வேலை செய்யும்? அல்லது இந்த சோசியல் ஸ்டடியுடைய தியரி எங்க வேலை செய்யும்? மேக்ஸ் எங்க வேலை செய்யும்? அல்லது ஜியோகிராபி எங்க வேலை செய்யும்? அஸ்ட்ரானமி எங்க வேலை செய்யும்? இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்களும் இவங்களுக்கு அந்த இடத்துல எங்க வேலை செய்ய போகுது? அரசாங்கம் செய்யற ஒரு அநியாயம் உண்டு. வெறுமனி ஒரு 10,000 பேர் அவங்களுக்கு தேவை, 450,000 பேருடைய வாழ்க்கைய, 490,000 பேருடைய வாழ்க்கைய வீணாக்குறாங்க. அவங்க இங்க வந்துதான் மாட்டிக்கொள்றாங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு 7வது வகுப்புலயும் 6வது வகுப்புலயும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அவங்க போற துறை இதுதான். ஒவ்வொரு கிளாஸ்லயும் இல்ல, எல்லாருமே ஒரு இடத்துல போறது இல்ல, ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அப்படிதான் போவாங்க. எங்க யூனிவர்சிட்டி ஒருத்தர் ஆக குறைஞ்ச ஒரு ஸ்கூல்ல ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் ஒவ்வொரு வருஷமும் போறது அப்படித்தான் நிலைமை. இப்ப இதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய ப்ரொஜெக்ட், எவ்வளவு பெரிய எங்கட கண்ணை மூடி எங்கட வாழ்க்கைய நாசமாக்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இது அங்கே முடிவு செய்யப்பட்டு இங்க அனுப்பப்பட்டிருந்தா அவன் போற துறையில ஒரு பெஸ்டான ஒரு பிசினஸ் மேனா, ஒரு பெஸ்டான ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒருத்தன, ஒரு பெஸ்ட் அந்த அந்த லைன்ல அவன் ப்ரொஃபஷனலா போயிட்டு இருப்பான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அதை கொடுக்கப்பட்டால் இனியவான சகோதரர்களே, அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்டா, இன்னைக்கு உலகம் எங்களோட வாழ்கிறோட வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்குது. ஒரு சைட்ல எங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வாலிபனுக்கு செய்யறதுக்கே இல்லாதையே, 10 வருஷமாக வாப்பட சாப்பாடதான் தின்றான், 12 வருஷமாக வாப்பட சாப்பிட. சிலவங்களை பாருங்க, 3-4 வயசுல படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்ல, வீட்டுக்கும் விளங்குது, சரி நீ படிக்காது போ, அப்ப வேலையை செய். இப்ப அவனை பார்த்தா அவன் வேலை செஞ்சு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு அவன் பெரிய சம்பாதிச்சு அதுக்கு பிறகு உமா வாப்ப எல்லாம் அஜிக்கு எல்லாம் அனுப்பி எடுக்கிறார். அந்த டைம்ல இவனை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, இவர் இப்பதான் ஓலவள்ல இருந்து ஃபெயில் ஆகி நோமலா வீட்டுல அங்கே இங்கே
அதுக்கு பிறகு கபூல் செய்யறதுக்கும் தயார் இல்ல ஆட்களுடைய விடயங்களை. ஏண்டா ஒரு ஏஜ் இருக்குது, டீன் ஏஜ் சொல்லி சொல்றது 13 to 19, 13 வயசுலிருந்து 19 வயசு வரையில இருக்கக்கூடிய இந்த ஏஜ் இருக்குது, இந்த கேட்டகரி, இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு வயசு. இதுக்குள்ளதான் நீங்களோட முழு வாழ்க்கை நாசமாகிறது. பாருங்க, இவன் போறது, ஸ்கூல்ல இருக்கிறது, அந்த இந்த சூழல், அதெல்லாத்தையும் வந்து நாசமாக்குறது இந்த காலத்துக்குள்ளதான். நான் சும்மா உங்கள்கிட்ட வந்து ஒரு சைக்கோலஜிக்கலா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இது நீங்க ஆரம்பத்துல சும்மா இதை விளங்கிக்கோங்க. இந்த எங்களோட உலகம் எங்களை எந்த லெவல்ல வச்சிருக்கிறாங்க, வாலிபர்கள் எங்களை எங்களுக்கு நல்ல தாரன்னு சொல்லி எங்களை எந்த அளவு தூரத்துக்கு ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வயசு தான் நாங்க முக்கியமான வயசு. ஆனா இந்த வயசுல எங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் தலையில போட்டு எங்களோட முழு சிந்தனையும் எங்கேயோ ஒரு ரூட்டுக்கு மாத்தி கொண்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றுமே செய்யல. டீனேஜ், இந்த 13 to 19, 13 வயசுல இருந்து 19 வயசு வரையில் இருக்கக்கூடிய இந்த வயசு இல்ல. ஆக ஒரு மிகவும் ஒரு சிரமமான, கஷ்டமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், திரும்புற இடம். இப்ப இந்த 19 வயசு பிந்துறதுக்குதானே, 19 வயசு பிந்தினதுக்கு பிறகு ஒன்றும் செய்யல. ஒருத்தருக்கு தனியான கருத்து அப்படின்ற. அதனாலதான் 18 வயசுக்கு மேல யாராவது ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு இருந்தா 10 பேர் இருந்தா 10 பேரும் 10 கருத்தை செஞ்சுவாங்க. பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதுதான். 13 வயசு 14 வயசு சரியா தலையாட்டுக்கு போவோம், சரி சரி நாங்க எல்லாம் சேர்ந்து செய்வோமே. 18 வயசு பிந்தினோடனே அப்படி சரி வராது, இப்படி சரி வராது, அதெல்லாம் வர இந்த 18 வயசுக்கு போறதுதான். அதுக்கு பிறகுதான் தான் நினைச்ச மாதிரி முடிவெடுக்கக்கூடிய நிலைமைகள், நான் விரும்புற மாதிரி எனக்கு செய்யறதுக்கு ஏலும் அப்படின்ற அந்த நிலைமைகள் எல்லாமே உருவாகிறது இந்த 18 வயசுக்கு பின்னாகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதைத்தான் முழுக்க முழுக்க மையமாக வச்சு இந்த உலகம் எங்களுக்கு பின்னால இருந்து எங்கட வாலிபுரலை பிடிச்சு கொண்டிருக்கிறது. வேற ஒன்றுமே செய்ய தேவையில்ல. இவண்ட வாலிபம் சொல்லக்கூடிய நிறைய பேர் கருத்து எழுதியிருக்கிறாங்க. வாலிபம் 13 to 30 வரையில, 16 to 30 வரல, 15 to 30 வரையில, சிலவங்க 15 to 40 வரல வாலிபம் அப்படின்னு எல்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது ஆரம்பமாகிறது இங்கிருந்துதான். இந்த 13, 12, 14 இந்த வயசுல இருந்து ஆரம்பமாகிறது. இந்த ஏஜ், இந்த ஏஜ்ல தான் இவனுக்கு ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் உருவாகிறது. இதைத்தான் மெயினா டார்கெட் பண்ணி பெரிய முயற்சி செஞ்சு இவன் முழு சிந்தனையையும் வழிகேட்டில திருப்புறதுக்குரிய பெரிய ஒரு பிளான் பின்னால இருந்து யகூதிகள் செஞ்சு கொண்டிருக்கிறது. வேற யாருமே அல்ல, முஸ்லிம்களுடைய பரம விரோதிகள். ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு மத்தியில பாடுபட்டு போறதுக்குரிய நேரத்துல அவங்களோட ஆரம்ப வாழ்க்கையை பாத்தீங்கன்னா வாலிபர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளத்துல வேகம் வரக்கூடிய அந்த டைம் இருக்குது. அவங்க ஒரு குரூப் கொண்டு செஞ்சு கொண்டு வழிப்பறை கொள்ளைகள் இருந்தாங்க, கொள்ளையர்கள் இருந்தாங்க, அவங்கள பெய்து தாக்கினாங்க. வழிப்பறை கொள்ளைகளுக்கு நாங்க இடம் கொடுக்கப்படாது, எங்களோட பொருட்களை பறிக்கிறாங்க, எங்களோட சொத்துக்களை பறிக்கிறாங்க. இஸ்லாத்துல அந்த டைம்ல வந்து டுபுவை திறக்கப்பட்டு மீக்கல்ல, வாலிபருடைய சங்கம், வாலிப சங்கம் தான் அந்த நலன்புரி வேலையை செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் அப்படி ஒரு வேகம் வந்து அவங்களுக்கு தெரிவிச்சு அல்லாஹு தஆலா அதுதான் இந்த வாலிபத்துல கொடுக்கிற ஆகப்பெரிய ஒரு கப்ஸ் உண்டு. டைம் இல்ல, இருக்கும் எதுவும் செய்யறதுக்கு இயலும். ஏண்டா ஹெல்தி, நல்ல உடம்புல ஆரோக்கியம் நீக்குது, அடுத்த டைம் நீக்குது. நல்லா மூணாவது சாமான் இல்ல, என்ன காசு இல்ல, டைம் நீக்குது. நல்லா உள்ளத்துல உடல்ல வந்து ஹெல்த் நீக்குது. வயசானதுக்கு போறோம், டைம் நீக்குது, தள்ளி நீக்குது, ஆனா ஹெல்த் இல்ல. இப்ப தசாம் போட்ட இடத்துல அங்க எங்க அப்படின்னு உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. கனியமான சகோதரர்கள், அன்பானவர்களே, இப்ப இந்த வாலிபம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நேரத்திலே அந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிக விசேஷமாக நபிமாருடைய வாலிபத்துடைய நிலைமையை அல்லாஹ் தஆலா பார்த்தான். வாலிபத்துல இவருடைய நிலைமை என்ன நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சரியா 16 வயசு. இப்ப 16 வயசு சிலை எல்லாம் எடுக்கிறார். ஏழுமா இன்னைக்கு செய்யறதுக்கு உள்ள அன்னி அவங்களுடைய சிலையை உடைச்சிட்டு
அங்க வந்து ஒரு கோடையில வந்து வச்சுட்டு வந்து யாரையும் உடைச்ச என்ன செய்தி ஈக்கிறாரு, அவரு தான் நேசிக்கொண்டு ஈக்கிறாங்க, அவரா தான் ஈக்கிறதுக்கு புடிச்சிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தான் 38 வயசு இல்ல, எத்தனை வயசு? 16 வயசு, 16 இயர்ஸ் ஓல்ட். இப்ப கேட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈகுறாங்க, என்ன செய்யுது? சொன்னாங்க, என்ன கேக்குறீங்க? உங்களுடைய குடும்பப்பட்ட வேண்டியது அவசியம் கேளுங்கள். சில பேசுமா, சில பேசாதீங்க, வணங்குறீங்க. அல்லாஹு தஆலா அதுக்கு பிறகு கலீலா ஆக்குறாங்க, தன்னுடைய நேசர் நெருங்கிய நண்பரான அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ஆக்குறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட வாலிப வயசுலே அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ் விளங்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்திருந்தான். பாப்பாட்ட போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, சந்திக்கிறவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, நம்பவதோட போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. என்ன ஈமானுடைய விஷயத்த வேற ஒன்றும் இல்ல, எனக்கு அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அப்படியானதுக்கு இல்ல. ஆர்கியூமெண்ட் பண்றது என்னண்டா, ஈமானையும் தீனையும் தான் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அல்லாஹு தஆலா கடைசி கொடுத்தார், எவ்வளவு நண்பனாக மாத்தினான், ஒன்றும் தேவையில்லைண்டா, ரப்புக்கு தெரியும்டா, என்ன விட்டுடுங்க, நெருப்புக்குள்ள புழுகுறாங்க, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? என்னைய மாணவர்களே, இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமை. அங்க உள்ளுக்கு போயிட்டு மாட்டிக்கொள்றா, யார்ட்ட? சுலைஹாட்ட. இப்ப என்ன செய்யறது, ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை, ஒன்றும் செய்யறதுக்கே இல்லாது. பாவம், ஹராம் உள்ளத்துல வந்து இப்ப எண்ணங்கள், சில எண்ணங்கள் வரது இருந்தாலும் இந்த ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனை வயசு? எத்தனை வயசு? வாலிப வயசு, சின்ன வயசு. அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல இருந்துச்சு, இல்ல நான் ஹராத்த செய்ய மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்களே, நல்லா யாது வச்சுவோங்க, நாங்க ஒரு விஷயத்த நியத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யலாம். நாங்க திருந்தோனும், நாங்களை மாற்றிக்கொள்ளணும், நாங்க நல்ல தீன்தாரிகளா எங்களை உண்டாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நியத்தை வைக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யறான். அதுல தூசு முள்ளுக்கு இருக்கிறாங்க, கதவெல்லாம் மூடப்பட்டீங்குது. எப்படியான நிலைமை? இப்ப அவள் கிட்ட போகும் பொழுது ஓடுறாங்க, கிட்ட கதவு கிட்ட போகணும்னு தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்றாங்க. கதவு சிறப்பட்டுருச்சு, அல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். ஏன்? உள்ளத்துல நீயே தெரிஞ்சு நான் தப்போனும், நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும், ஹராத்துல நான் விழுந்துடக் கூடாது அப்படின்ற அந்த நீய தெரிந்தது அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களை உள்ளத்துல நீயத்தும் இல்லை எங்களை பாதுகாத்துக் கொள்றது, நாங்க எங்களை மாத்திக் கொள்ளணும்ன்ற தேற்றமும் இல்லைண்டா, ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை மாத்த போறது இல்லை. நல்ல யாரு வச்சுக்கோங்க, குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றது என்னண்டா, ஒரு கூட்டம் அவங்க அவங்களாக விரும்பி அவங்களை மாத்திக்கொள்ள முன்வராத வரையில அல்லாஹ் ஒன்றும் செய்ய போறது இல்லை. எங்களை உள்ளத்துல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் கவலை வரணும், நான் என்ற நிலைமையை நான் மாத்தணும், என் ரப்புடைய கட்டளைக்கு நான் வழிபடணும், என் வாலிபத்தை நான் முழுக்க முழுக்க தீனா வாசிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைமையை நான் உருவாக்கணும். யாருக்குமே சொல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய யாராவது கையை தூக்கி சொல்லுங்க பாப்போம், நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லலுமா? நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்திக்கிற காலம் கூட 15 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, வாழ போறோம் எத்தனை வயசு யாருக்கும் சொல்றதுக்கே இல்லாது. சில நேரத்தை சொல்லுவாங்க, நாளைக்கு நான் மௌத்தா பேட்டி பாருங்க, நேற்று வந்து இங்க பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு மௌத்தா பேட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பத்தி சொல்லுவாங்க? யாருக்குமே கரண்ட் இல்ல, எவ்வளவு காலம் வாழுவோம் சொல்லி யாராவது எக்ரிமெண்ட் எழுதி கொடுப்பாங்களா, நீங்க இப்பதான் மௌத்தாவீங்க, நீங்க அப்பதான் மௌத்தாவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். போன மாசம், முந்தின மாசம், மூணு பேரா நாலு பேர் ஆட்டால குருநாங்கல்ல வந்துட்டீங்க, ஏர்போர்ட்ல இருந்து அப்படி வந்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு திருச்சுன்னு வந்து கொண்டிருந்தாங்க. அவனுடைய கையில தான் எல்லாருடைய உயிர் இருக்குது. எப்படியான ஒரு நிலைமை இருந்தீர்கள், யாருக்கு நினைச்சு பார்த்திருப்பாங்களா, போகக்கூடிய நேரத்தை நினைச்சிருப்பாங்களா, வரக்கூடிய நேரத்தை நினைச்சிருப்பாங்களா, அந்தந்த ஸ்பாட்ல அது மாதிரியான ஒரு நடவடிக்கை நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாலதான் அவங்க உள்ளத்துல ஏதாவது இருந்திருக்குமா? அல்லாஹ் நினைச்சா உடனே தூக்கிட்டான்,
ஹாய் ஹாய் ஒன்றுமே யாருக்கும் செய்யறதுக்கு இயலா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த நேரம் இதா ஜா அஜலுஹா வலா யஸ்தஅஹிரு ஸாஅதன் வலா யஸ்தக்திமுஹா. ஒரு நொடிப்பொழுது முற்படுத்தப்பட மாட்டாது, ஒரு நொடிப்பொழுது பிற்படுத்தப்படவும் மாட்டாது. குறித்த நேரத்துல சொல்ல உயிர் வாங்கப்படும், நாளாலே ஒன்றும் செய்யறதுக்கு இயலாது. எத்தனை பேர் நிலைமை பாருங்க. ஒவ்வொரு நாளும் எங்கட வாலிபர்கள் குளிச்ச போயிட்டாரு அங்க ஆத்துல சரி, அங்க விளையாட போயிட்டாரு அங்க சரி, சும்மா பேசிட்டு இருந்தாரு அங்க அவரு சரி. வாலிபர்கள் இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய என்னோட தேவபந்தில ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருந்தாரு. என்னுடைய கிளாஸ் தான் தையப்புன்னு சொல்லி மெட்ராஸ் எனக்கு போன கிழமை கேள்விப்பட்டுச்சு. மூத்தா போயிட்டாரு என்னோட தேவபந்தில கூட இருந்தாரு. அரபிக் நான் செய்யும் பொழுது கூட இருந்த மிஸ்டர் சல்மான் என்று சொல்லி, அதுபோல மும்பைக்கு வந்தாரு. மும்பைக்கு வந்ததுக்கு பின்னால மும்பையில வந்து எக்ஸாம் முடிச்சாரு. எக்ஸாம் முடிச்சு அங்க ஒஸ்தாதா அப்படின்ற நேரத்துல நான் அந்த ஹதீஸ் ஹாஸ்பிட்டல முடிச்சுட்டு சரியா மும்பையில வந்து சேர்றேன் இஸ்தால. அப்ப அவர் ஒஸ்தாதா இருக்காரு, நாங்க வந்து ஒரே கிளாஸ். சரியா என்ன 2 வருஷம் நாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு இரவு சாப்பாடு அவருக்கு தான் சாப்பிட்டோம். சல்மான் சரியா அவர் மூத்தாகி ஒரு மணிக்கு அப்படி ரெண்டு வருஷத்துக்கு வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறார்கள் ஒரு மெகசீன வந்த முக்கியமான ஒரு மெகசீன் வெளியாகிறதுக்கு முழு பாதுகாப்பு மெகசீன் வெளியாகும். பாம்பே மெயின் சிட்டின்னு ஜாமியை நிறுத்திக்கிற அது வரையில 2009 வரையில சத்வாவுடைய எந்த விஷயமும் இருக்கல. பழைய பெரிய மதுரைக்கா பழைய கிதாபெல்லாம் இருக்கு. இந்த மதுரைக்கால அந்த அந்த பள்ளி வாசல்ல தாருல் இஸ்லான்னு சொல்லி முழு பாம்பேல உள்ள ஷாஃபி மசலத்தை சேர்ந்த யாரு வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் சத்வா கேட்கறதுக்கு ஏழுமான ஒரு சூழலை உருவாக்கி ஒரு தாருல் இஸ்லான்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அந்த லைப்ரரிக்கு தனியா கிதாபெல்லாம் வளர்ப்பிச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த கைக்கு நின்று 6 மக்களுக்கு சத்வாக்களை லீவ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குங்க. எவ்வளவு பெரிய வாலிபர் சின்ன அல்லாஹ் தஆலா விரும்பினான் உடனே அனுப்பினா. ஒரே ஒரு பிள்ளை குழந்தைக்கு நோம்புல ரயிலான்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன புறம் நினைச்சா பிள்ளை குழந்தைக்கிற இன்னும் பேர் நல்ல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் யாரும் சொல்றதுக்கு இயலாது. எங்க கோர்ஸ் முடிஞ்சதுதான் நான் மௌத்தா போவேன். நான் எல்லாம் சம்பாதிச்சதே போலதான் மௌத்தா போறேன். சரி, கண்டியில் ஒருத்தர் ரஷ்யால படிச்சுட்டு வந்தாரு. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில சரியா ஸ்டூடெண்டாக வந்து இறங்கினாரு. இறங்கி போற நேரத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் என்னமோ ஆகி ஒரு பக்தர் அப்படியே நரம்பு அப்படியே காமிச்சிருச்சு. பாப்பா 90 பேரும் புள்ள 24 மணிக்காலும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற பாப்பா நரம்பு காஞ்சு நரம்பு எடுத்து போட்டா ஆள் போவார் மூத்தா போவார். அதனால ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட் போன சொல்றாரு எங்க மகன் 24 மணிக்கு வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். வேலை விட்டுட்டு போனா ஆள் வந்து குழப்பம் பண்ணுவாங்க. நாளைக்குதான் சொல்றது தங்கி பயந்து வாழ்க்கையை கழிக்கணும். எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அல்லாஹ் அவனுடைய முடிவுல என்னோட முடிவுகளை சீரான முடிவாக ஆக்குறதுக்கு நாங்க என்னோட வாழ்க்கையை சீரான வாழ்க்கையா மாற்றுகிறோம். வாலிபம்ன்றது ஜவானி திவானின்னு ஜவானி திவானி வாலிபம்ன்றது ஒரு பைத்தியம் அப்படின்னு சபத்து மினல் ஜுனூன்னு அரபிங்க ஒரு
ஒரு அதிகமா சல்லா விளைவு செல்ல அவங்க சொன்னாங்க நினைக்கிறேன், ஒரு வாலிபம் பண்றது வந்து ஒரு பைத்தியத்துல ஒரு வகை, அப்படிதான் ஒரு சுத்தம் தான். இது ஒவ்வொரு ஜாதி பைத்தியம், சிலவங்களுக்கு மொபைல் பைத்தியம், சிலவங்களுக்கு உடுப்பு பைத்தியம், சிலவங்களுக்கு பைக் பைத்தியம், சிலவங்களுக்கு ஸ்டைலா முடி வாரணும் முடி வளர்க்கணும் அந்த பைத்தியம், சிலவங்களுக்கு முடிய கட்டட்டா வெட்டணும் அப்படியான ஒரு பைத்தியம், சிலவங்களுக்கு நல்லா சுத்த போகணும் அங்க போகணும் இங்க போகணும் அப்படியான ஒரு பைத்தியம். இப்படி எங்களோட வாலிபம்ன்றது ஒவ்வொரு விதமான பைத்தியங்களோட பின்னி பிணங்கி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான். இத வந்து சரியா பயன்படுத்துற யாரு தெரியுமா, பின்னால் இருந்து யகூதிகள். இந்த வாலிபத்துடைய நிலைமையிலிருந்து நாங்க இவனை எப்படி மோசத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏழும், அவங்களுக்கு அப்படியே ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு ஏழும். எந்த அளவுக்கு கொண்டு சொல்லி சொன்னா, பாத ஜுவாயிம் இருக்கிறான், ஆக மோசமானவன், அவன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, அவன் வந்து எங்களோட முஸ்லீம் வாலிபர்களை கெடுக்கிறதுக்குண்டே சொல்லி சில அஜெண்டாக்களை போட்டு வச்சுக்கிறான் முஸ்லீம் வாலிபரால கெடுக்கிறதுக்கு, ஃபாதர் ஜுவாயிம். அதே மாதிரி கிறிஸ்டியன்ல ஆக முக்கியமான ஒருத்தன் இருக்கிறான், அவனும் வந்து அதே மாதிரி தனியா முஸ்லீம் வாலிபரால கெடுக்கிறதுக்கு சொல்லி போட்டிருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும் ஜியோன் வந்து 1897 போட்டதான் ஜியோன் புரோட்டோகால், ஜியோனிசம், இந்த யூதியல்ல முக்கியமான ஒரு குரு. இவனில் போட்டது சரியா வாலிபரால தான், வேற யாருமே தாக்கத் பண்ணல, வாலிபரால தான், வாலிபரல் வாலிப பெண்கள். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மோசமான நிறுவனங்களும் வாலிபர்களை நாசமாக்குறதுக்காக வேண்டியே இவங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமான வாலிபர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துல நீங்க எங்கட மிக முக்கியமான ஒரு சொத்து, நீங்க எங்கட மிக முக்கியமான ஒரு சொத்து. இது ஒரு லேசான ஒரு விஷயம் அல்ல. அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாலிபத்திலேயே வந்து அப்படியான சில முயற்சிகளை செஞ்சு அவங்க 40 வயசு ஆகும் பொழுது அல்லாஹு தஆலா நபிப்பட்டதை கொடுக்கிறான். அதுக்கு பின்னால எல்லாருமே 40 வயசு ஆகித்தான் தீன்தாரியாக மாறுகின்ற சரித்திரம் இல்ல. இன்னைக்கு சில வாலிபர்கள் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, எங்களுக்கு கிடைச்சிக்கிற வாலிபத்தை நல்லா நாங்க என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கு பிறகு மக்களை நாங்க பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து இத போல ஒரு பெரிய ஒரு மடத்தனம் வேறொன்றுமே இருக்காது. ஏண்டா எங்களோட வாலிபத்தை நாங்க எதுல கழிக்கிறோமோ அதுதான் எங்களோட பியூச்சராக இருக்கும். நல்லா யாரு வச்சுக்கோங்க, எங்களோட வாலிபம் எதுல கழியிறோ அதுதான் எங்களோட பியூச்சர். நாங்க வந்து இப்ப டைம் பாஸ்ல கழிச்சா நல்லா யாரு வச்சுக்கோங்க, எங்களோட டைம் வந்து பாஸ் பண்றோம் நாங்க சும்மா தூங்குறதுலயும் அங்கேயும் இங்கேயும் நாங்க வெளியில சுத்துறதுலயும் டைம் பராக்கிலையும் அங்கேயும் இங்கேயும் கழிச்சு கொண்டு இருந்தா இவர் நாளைக்கு உங்களுக்கால அடிச்சு வெளியில போடுவாங்க. இவருக்கு ஏழாது, இவருடைய வாலிபத்தை இவர் கழிச்சிக்கிறது டைம் பாஸ்ல இவருக்கு ஏழாது. இன்னைக்கு வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க எத்தனையோ பேர், என்ன அதற்கு மாமி வீட்டுலதான் நீக்கிற ஒரு ஜப் செஞ்சு கொள்றதுக்கு ஏழாது, ரொம்ப சிரமமா இருக்குது, ஜகாத்துடைய காசுங்களை சரி எடுத்து தரையிலதா. எத்தனை வயசு தெரியுமா, 35 வயசு, 36 வயசு, 30 வயசு. ஏண்டா இவருடைய வாலிபம் கரைஞ்சிக்கிற என்ஜாய்ல, சும்மா டைம் பாஸ்ல வயசு 22, 25, 27, 30 இந்த வயசு தான். அதுல மெயினா இன்வால்வ் ஆன இந்த ரஜிஸ்டார் அவர் என்னட்ட சொன்னாரு, என் கொழும்புல ஜானிஸ்டீர் நினைப்பாங்க அவர் பக்கத்துல சொன்னாரு அப்படின்னு சொல்லி, என்னன்னா 6 பேரும் அடிமையாக ஒரு கிழமையில 2 கிழமையில 3 கிழமையில 1 மாசத்துல டிவோர்ஸ், வெளியில் எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமான ஒரு கூட்டம் உண்டு. இப்படிதான் இருக்கிறாங்க அவங்களோட வாலிபத்தை பண்ணினதுனால பியூச்சர் ஸ்பாயில். அதுக்கு பிறகு இவங்களோட முடிவு என்ன தெரியுமா, சமுதாயத்துல எங்களுக்கு தலை காட்டுறதுக்கு ஏலாது, சமுதாயத்துல எங்களுக்கு வெளியில எங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஏலாது. அதுக்கு பிறகு மறைய ஆரம்பிப்பாங்க, யாருக்கும் தெரியாம நோயாளியாக பேசிடுவாங்க.
கண்ணியமானவர்களே, அதுக்குத்தான் எங்களை பின்னால் இருந்து விரட்டி கொண்டிருக்கிற எங்களை நாசமாக்குறதுக்காக வேண்டி. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு 25-30 வயசு பாஸ் ஆயிட்டார்னு சொல்லி சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னால யாராலும் ஒன்றும் செய்யறது கேளாது. அவரை ஒரு ஒரு அல்கஹாலுக்கு அடிமையாக்குறதோ அல்லது டொபேக்கோக்கு அடிமையாக்குறதோ அல்லது ஒரு ட்ரெஜடியாக மாத்துறதோ அதுக்கு பின்னால செய்ய கஷ்டம். ஏன்னா இதுதான் நாங்க முக்கியமான விஷயம். உங்களுக்கு நிறைய உதாரணம் என்ன சொல்லிட்டு போறது கேளு. உங்களுக்கு தெரியும், புத்தகத்துல ஒரு நான் ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால் ஒரு பள்ளியில காணிக்க பொட்டி உடைச்சாங்க. ஒரு பள்ளியில காணிக்க பொட்டி உடைச்சி சல்லி எல்லாம் எடுத்தாங்க. யாருன்னு பார்த்தா 15 வயசு 3 வாலிபர்கள். இது தெளிவாக வந்த ரிப்போர்ட். 15 வயசு 3 வாலிபர்களுக்கும் 15 வயசு முஸ்லீம்கள். போலீஸால பிடிச்சவங்க போலீஸ்ல போய் தும்மா பாப்பம் சொன்னாங்க, இது எங்கட புள்ள இல்ல, நாங்க உங்களை ஓட்டு வரக்கூடாது. 15 வயசு சரியா. அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு போற ஒரு சிலாபத்துல ஒரு மொபைல் கடையை உடைச்சி அதுவும் 15 வயசு புள்ள தான் கிட்டத்தட்ட 1.5 கோடி சாமான் எடுத்துக்கிறான். அது முஸ்லீம் வாழ்க்கை. இந்த அளவு தூரத்துக்கு எங்களோட வாழ்க்கையை இன்னைக்கு நாசமாக்கி கொண்டு இருக்கிற இதுக்கு பின்னால் ஆக முக்கியமா இயங்குற 2 குரூப் என்ன தெரியுமா? ஹாலிவுட்டும் பாலிவுட்டும். ஹாலிவுட் அண்ட் பாலிவுட் என்னோட அழிவுக்கும் நாசத்துக்கும் 24 மணித்தியாலமும் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிற. எங்கினால எங்களை நாசப்படுத்தியும் மொபைலால இன்டர்நெட்டால இமெயிலால என்னென்ன விஷயங்களை கொடுத்து இவங்களை நாசமாக்குறதுக்கேயும் நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால நார்த் ஆப்பிரிக்கால போய் பாத்தீங்கன்னா எங்களோட முஸ்லீம் நாடுகள் பெரிய பெரிய 8-9 நாடுகள் இருக்குது. அந்த நாடு முஸ்லீம் நாடுகள். அங்க போயிட்டு நீங்க எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தாங்களேன்னு சொல்லி ஒரு வாலிபரை புடிஞ்சு கேட்டா லெட்டர் எழுதி தர மாட்டான். ஏண்டா அங்க ஆண் மதர் டங் சொந்த பாச தெரிஞ்சவங்க 8% பண்ணு. முழு வாலிபர் சமுதாயத்தை வந்து எஜுகேஷனை விட்டு தூரமாக்கி கல்வியை விட்டு தூரமாக்கி நாசப்படுத்தி இன்றைக்கு என்ன செய்யறான்டா அந்த நாட்டு ராணுவம் ஒரு முஸ்லீமை வச்சு அரைஞ்சு அவன் வீட்டு புழுகுறான், கல்ல தூக்கி தலையில போடுறான், அவன் கைய கலட்டி கடிச்சு திண்டு காட்டுறான். அந்த ஒரு தூரத்துக்கு கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறேன். இங்கிருந்து அப்படி நீங்க வாங்க எங்க அரபு நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு போயிட்டு பாருங்க. ஜப்பான்ல கொரியால சைனால என்னென்ன புதிய புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் செய்யறாங்களோ அது முதல் முதல்ல அனுப்புறது சவுதி கிட்ட. இதுல யாரு மாட்டி பட்டிருக்கிறேன்னா சவுதியில் உள்ள வாலிபர்கள், அமான் உள்ள வாலிபர்கள், மிஸ்ரில் உள்ள வாலிபர்கள் எல்லாரும் மாட்டி பட்டிக்கிறாங்க. இது எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த தூரத்துக்கு பேசிட்டாங்க. கல்வியில ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை. பேசிட்டு வாரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட அறிவுடைய லெவல் டேலண்ட பார்த்தா ஜீரோ. யாராவது சொல்றது கேளுமா, ஹை கிளாஸ் மெடிக்கல் டாக்டர் ஒரு பெஸ்ட் ரிசர்ச் செஞ்சிருக்கிறாரு. ஹி இஸ் ஃப்ரம் சவுதி அரேபியா, ஹி இஸ் ஃப்ரம் ஒமான், ஹி இஸ் ஃப்ரம் மிஸ்ர். சொல்றது கேளுமா, ஒரு ஒரு சின்ன எங்கள நாட்டுல இருந்த மண்ணை கூட ரிசர்ச் பண்றதுக்கு எங்க கொண்டு போனான், அமெரிக்காவில தான் கொண்டு போனான். நாட்டிலே டாக்டர் மாதிரி அமெரிக்காவில தான் தூக்கினான். இந்தியால 16 வயசு அவன் மெடிக்கல் ஃபேக்கல்டியை முடிக்கிறான், அவனை தூக்குறான் அமெரிக்கா. இன்றைக்கு அவன் முல்லரசு நாடு, அவன் எல்லாத்தையும் கையில வச்சுக்கொண்டு என்னோட முஸ்லீம்களை அழிச்சு நாசமாக்கி சின்ன பின்னப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் உருவாக்கலுமோ அவன் உருவாக்கி கொண்டு போறான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலன் தரல அன்கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபி மில்லதஹும். யஹூதிகளும் நசாராக்களும் ஒரு நாளும் எங்களை பொருந்திக் கொள்ள மாட்டாங்க. எது வரையல? 100க்கு 100 அவனை பின்பற்றாத வரையல. எங்கட ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு எவ்வளவு 100க்கு 100 ஈக்குவலாக இருக்குதோ எங்கட வலது இடது இது ரெண்டுல எந்த வித்தியாசமும் இல்ல. பத்தி அது இது எல்லாமே 100க்கு 100 எப்படி சரியாக இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு யஹூதியும் ஒவ்வொரு நசாராவும் விரும்புறது ஒவ்வொரு முஸ்லீமும் எங்களை போல இருக்கணும். அவன் உடை, அவன் நட, அவன் பார்வை, அவன் பேச்சு, அவன் சிந்தனை, அவன் அனைத்துமே எங்களை போல இருக்கணும் அவன் விரும்புறான். இன்னைக்கு எங்களை மாத்திக்கிறானா இல்லையா? இன்னைக்கு வாலிபரை பார்த்தா ரொம்ப கவலையான விஷயம். நான் பல இடத்துல பல டைம் டேபிள கைய போட்டு சல்லி எடுத்து கொடுக்கறது யோசிக்கிற அவன் மிகப்ப தப்பி தவறு காட்டுல எங்க போய் துக்காங்கிற காகம் வந்து முட்டை போடும். ஆனா அவருக்கே தெரியாது
என்று சொல்லுகிறாரு. ஜெல்ல பூசிக்கொண்டு அதை பூச்சிக்கொண்டு இதை பூச்சிக்கொண்டு சொல்லுகக்கூடாது. ஏன்னா அதுல ஹராமான அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, தெரியாது. அந்த தலைக்கு போற பூசுற ஜெல் இவன் வாழ்க்கையில அவனுக்கு என்ன உண்டாகும், கேன்சரை உண்டாக்கும். இதுக்கு எத்தனையமான பெர்ஃபியூம் அடிக்கிறாங்க, பெர்ஃபியூம் பெர்ஃபியூம் இன்றைய கேன்சரை உண்டாக்கும். இன்றைக்கு எத்தனையோ ஜெல் நீக்குது கேன்சரை உண்டாக்கும், பேஷியல் நீக்குது முகத்துக்கு போடுற பேஷியல் எத்தனையோ வகையான கேன்சரை உண்டாக்கும். நீங்க போயிட்டு பாருங்க மகாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் மகாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரோக்ராமுக்கு போறேன், அங்குள்ள கேன்சர் நோயாளியாரு இது பார்த்தா 18 வயசு வாலிபன் கேன்சர், 18 வயசு உள்ள குழந்தைங்க பொம்புலக்கு புள்ளக்கும் கேன்சர் உண்மைக்கும் கேன்சர், ஆச்சரியம் இருக்குது. ஏ என்னியமானவர்களே அன்பானவர்களே, எங்களை நாசமாக்குற அவன் முடிவு செஞ்சுட்டான். இன்றைக்கு எங்களுக்கு எல்லா விதமான ஹராத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். எங்களை பார்த்து இன்றைக்கு யாரும் சொல்றதுக்கு ஏலாது ஒரு முஸ்லீமா அண்ணிய நான் சொல்லு. நான் ஒரு சந்தர்ப்பத்துல கிட்டத்துல ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், சாமம் எடுக்கிறது ஒரு அரபி, எனக்கு தெரியாது அரபின்னு சொல்லி நான் இப்படித்தான் போனேன். நீங்கள் ஆடு இன்னொரு பிரச்சனை வெளிநிலைக்கு போய் சும்மா போக்கல ஒரு பௌத்த மாத அப்பறோட தான் இதுல போனேன். நான் போகவே இடம் காலி மிஸ் ஆகி போயிட்டு இருக்கு, எனக்கும் ஒரு ரோட் மிஸ் ஆகிருச்சு. முஸ்லிம் ஐடென்டிஃபை பண்றது எப்படி? அவன் பார்க்கறான் தொப்பி ஓட்ட யாரு தடி விளங்குதா, அடுத்து போறாங்க வாராங்க உடக்கு இந்த அப்படின்ட்டு போற ரோட்லயே நின்றுட்டு திருப்பி இன்னைக்கு இன்னும் அப்படின்னு தொப்பி ஓட்டு குடியிருக்கிறேன் குடியிருந்து அவன் ஒரு அந்நியன் அவன் எங்களை ஐடென்டிஃபை பண்றான் எப்படி இருப்பாங்க. இன்னைக்கு எங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு ரொம்ப சிரமம், சலாம் சொல்லுவோமா வாணமா, சலாம் சொல்லுவோமா வாணமே, முஸ்லீமா அந்நியவாதம் சொல்றதுக்கு தெரியாத ஒரு நிலைமை. அந்த நிலைமையை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். சும்மா சொல்றேன் அவங்கள்ட்ட, யாரும் தப்பா நினைக்க வாணம், நான் என் மனசுல உள்ள கவலைய சொல்றேன், யாரும் ஒரு இப்படி என்னை ஒரு இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்க வாணம். எங்களுக்கு யாராவது சொல்றா ஒவ்வொரு நாளும் காலையில சேவ் பண்ணுங்க, யாராவது சொல்ற எங்களுக்கு ஃபிட் டி ஷர்ட் போடுங்க, யாராவது எங்களுக்கு சொல்றா அவங்கள டெனிமை நல்லா கீழே ஆக்கி விடுங்கோ, உங்களோட அரை பணிக்கும் கீழே தொழுத கூடாத நிலைமைக்கு நீங்க விடுங்கோ, யாரு தெரிவி சொல்றா எங்க டி ஷர்ட்டை கைய ஒசத்தினா அப்படி வயல் விளங்குறதுக்கு நீங்க போடுங்கோ, அப்படி யாரு தெரு எங்க தெரு போஸ்டர் அடிச்சுக்கிறோம். நீங்க உங்களோட அட்டிடியூட் அண்ட் மாரலிட்டி இது ரெண்டையும் நீங்க இப்படி மாத்திக்கோங்கோ அப்படின்னு சொல்லி யாராவது எங்க போட்டிக்குதா, எங்கேயாவது ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறா, ஏதாவது ஒரு சிலபஸ்ல டவுசருக்கும் கைக்கு மத்தியில மெச்சிக்கோணும், யாராவது சொல்லி கொடுக்கறா. அவன் அங்கிருந்து ரிமோட் அமுக்குறான். இப்ப ஒவ்வொரு வாலிபனும் இப்படித்தான் இருக்கணும், எகூதி அனுப்புக்கிறான். இங்க எங்கட வாலிபர்கள் ஆட்டோமேட்டிக்கலி அவன் செய்யறான், அவன் அங்கிருந்து அமுக்குறான். வாலிபரை எல்லாரும் ஷேவ் பண்ணணும் அப்படின்றது இங்க இவருக்கே சரியான போது ஷேவ் பண்றாரு. அவன் அங்க அவங்கட முடியலை இப்படித்தான் ஆக்கிக்கொள்ளணும் சொல்லி அங்க அவன் பிளான் பண்றான். இங்க எங்கட வாலிபர்கள் அவங்களோட முடிய மாத்திக்கொள்றாங்க. இன்னைக்கு முழுக்க எங்கட ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில தான் வச்சு கொண்டு இருக்கிற, அவன் தான் எங்களை ஆட்டி படைச்சு கொண்டு இருக்க. கண்ணியமானவர்களே அன்பான வாலிபர்களே, இன்னைக்கு எங்களை அந்த தூரத்துக்கு ஒரு விதமான சக்கையான வாழ்க்கையில கொண்டு வந்து வச்சிருக்கிற, நீங்க அப்படியே போங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு.
எப்படிப்பட்ட சகாபாக்கள், எப்படிப்பட்ட வீரத்தை எல்லாம் கொடுத்திருந்தான், எப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்திருந்தான், எப்படிப்பட்ட அவங்களோட மன உறுதியை கொடுத்திருந்தான். வீர் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது உள்ளத்துல எவ்வளவு பயம் இருந்துச்சு. அதற்கு பேரு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு போறாங்க, இங்க அரசு தர்பாருக்கு போறாங்க. முன்னுக்கு இருக்கிறான் காவலாளி, என்ன அவன் அரசரை சந்திக்கணும். எப்படி ஆட, சும்மா பறத்த ஆட, வாழை பார்த்தா வாளிக்கு தானே ரபியா ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு வாழை பார்த்தா அந்த வாழை புடத்துனோட சுத்திக்கு, அந்த வீட்டுல கத்திட புடி உடஞ்ச புடத்துல சுத்தி கத்தி குடிச்சுவாங்க. அது மாதிரி வாழை, எதுக்கு யுத்தம் செய்யற வாழ்ல புடத்துல சுத்திக்கிறாங்க. இன்னைக்கு இந்த போசல் அந்த ஆமியோடைய ஆதியாரு இந்த சுண்டெல்லாம் கத்துக்கோண்டு, அந்த பிரிஞ்சு சுண்டல் இந்த கோப்புல கத்து போறத பாத்துக்கீங்களா. இப்ப அவன் பார்த்துட்டு சொன்னான், உடஞ்ச புடி இல்லாத வாழ் நீ என்னங்கடா அரச சந்திக்க போறாய். ரபீன் ஆமி ரதியெல்லாம் ஒண்ணு சொன்னாங்க, நீ புடி உடஞ்ச வாழை பார்க்காதே, இந்த வாழை ஏந்திக்கிற கைய பாரு அப்படின்னு சொல்லி கையெடுத்து ஓங்கினாங்க. அவன் கேடையத்தை முன்னுவேன் துண்டாக பேசிடுச்சு. இதுதான் எங்களை முஸ்லீம்கள், எங்களை முஸ்லீம் வாலி பெறலே தான். கண்ணியமான சோதரர்களே, உட்ரான் போறதுக்கு இதுக்கங்களை இவங்களோட முத்தது கேளாது. போனாங்க உள்ளுக்கு, உள்ளுக்கு போனதுக்கு பின்னால அங்க போயிட்டு அரசு தர்பார்ல கயிற கட்டிட்டு கழுவேட போனது பெரிய பாண்ட்ல லாந்தர்ல அதுலயே எல்லாம் கழுவேடும் ஒத்தாத்திலேயே இல்ல. அடிமையாக இருக்கல்ல, நாங்க இன்றைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அடிமை, நாங்க ஒவ்வொருத்தரும் அடிமை. உதாரணங்கள் ஆயிரக்கணக்கான சொல்றது கேளும். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு மாட்டிப்பட்டிருக்கிறோம். பொதுவாக சொன்னா நாங்க இன்றைக்கு எங்கட கல்பால நாங்க முர்த்ததாக இருக்கிறோம், எங்கட கல்பால நாங்க முர்த்ததாக இருக்கிறோம். என்ன தெரியுமா, இன்றைக்கு எங்களுக்கு ஆபீஸ்ல இருந்தா ஜஸாக்கல்லாஹ் ஹைர்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி வெக்கம். ஏன் இந்த ஆபீஸ்ல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நான் எப்படி ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்றது, தேங்க்யூ வெரி மச், அதுதான் சும்மா அழகா ஈக்குது, அதான் சொல்லணும். அப்படியான நிலைமைக்கு தான் இன்றைக்கு எங்களை மாத்தி வச்சிருக்கிற, எங்க ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்ல விருப்பம் இல்ல. அப்படி தொப்பி அவர் சொல்லிட்டு இப்படி சேப்புள்ளுக்கு அப்படி போறேன்னு ஒரு மாதிரி வெக்கம். இன்னைக்கு கேட்கிறாங்க, என்ன தெரியுமா பத்துவா, அதுதான் அந்த காலுக்கு கீழால உடுத்த கொஞ்சம் ஒரு எக்ஸ்கூஸ் ஒன்று இல்லையா. ஏன் இல்ல ஆபீஸ் ஆட்கள் கேக்குறாங்க, ஐ கலச இல்ல இந்த உசத்தி உடுத்தா ஐ குணவாதிமே வசூர கங்கப்பாறக்கு காலதை ஐ கொட்டதை வேட்டை தள்ளி நடந்தாப்பி ரவி அரஞ்சென்றது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. சார் என்ன செய்ய அப்படின்னு அவனுக்கு நாங்க இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறதுக்கும் எங்களால ஏதாவது நாங்க எக்ஸ்கூஸுக்காக வேண்டி எங்களுக்கு தந்திரத்துக்காக நாங்க பத்துவாக கேட்கிற நிலைமைக்கு மாறி இருக்கிறோம். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹ் நின்று இருக்கிறாங்க. எங்க போறதுக்கு அரசு தர்பாருக்கு, அரசு தர்பாருக்கு தட் இஸ் எ ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமைக்கு ஆடதான் அதெல்லாம் போட்டு அலட்டி கொள்வோமா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று இருக்கிறாங்க. அவங்கதான் அதீச நல்லா விளங்கி கொள்ளட்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அரசு தர்பாருக்கு போறது ரெடியா இருக்கிறாங்க. சொன்னாங்க, போகத்துல சொல்லுவாங்க கை அடிச்சு கோட் போட்டு போகணும், இது சொல்லுவாங்க அப்படி சொல்லுடைய சுருக்கிற பெரிய பெரிய பைல் எல்லாம் எடுத்துட்டு அமெரிக்கா எம்பசில நின்று கொண்டு இருந்திருக்கிறாங்க ஆட்கள். அதுல பைசா அதுல 8 வருஷத்துக்கு அடிச்சு கொடுத்துருக்கு. எங்களுக்கு சுபீட்சமான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை இதை நாங்க விளங்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னோன்னு
உஸ்மான் கடினமான முள்ள கோவப்பட்டு சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏண்ட நபியுடைய ஆடையை விட்டுட்டு வேற ஆடையை உடுத்து கொண்டு போக சொல்றீங்களா, ஒரு நாளும் நடக்காது, நான் இதே ஆடையோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவனோட கண் கலங்குது. ஏன் உங்களுக்கு எல்லாம் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு சஹாபி சொல்றாரு, நான் உஸ்மானுக்கு பின்னால் அந்த நேரத்தில் இருந்து உஸ்மானை பார்த்தேன், ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுடைய ஆடை தோல் புயத்திலிருந்து இந்த நடு கணுக்கால் வரையில அவங்களோட ஆடை கீழே இருந்துச்சு, இந்த கரண்டை காலுக்கு ஒரு சான் மேல அவங்களுடைய அந்த நீளமான அங்கு இருந்துச்சு, அவங்களோட வலது அல்லது இடது புறத்துல ஒரு போர்வே போட்டிருந்தாங்க, இப்படிதான் நான் நேரில் உஸ்மான கண்டேன் அப்படின்னு சொல்லி பின்னால் இருந்த ஒரு சஹாபி சொல்றாரு. கண்ணியமானவர்களே, எப்படி உள்ளத்துல இஸ்லாத்துடைய தீனுடைய ஆர்வம் இருந்திருக்கும், இன்னைக்கு நாங்க அது ஒரு ஆடை தானு ஒரு டிரெஸ் தானு அப்படின்ற நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து வச்சு அவன் சந்தோஷப்படுறான். இன்னைக்கு நாங்க முஸ்லீம் வாலிபர்களே மாத்திக்கிறோம் எப்படி தெரியுமா, அவன் சொல்றான் இதுவும் ஆடை தானே ஆடதானே பிரச்சனை சுண்ணத்தை விட்டு தூரமாக்கிட்டான். கண்ணியமானவர்களே, என்னோட வழிகேட்டுக்கு ஆக பேசிக்கான அடிப்படையான விஷயம் தான் எங்களை சுண்ணத்தை விட்டு வெளியில போடுறது. எல்லாத்திலும் சுண்ணத்தை விட்டு வெளியில போட்டாங்க, என்னோட பேச்சு ரீதியாகவும் நாங்க வெளியில தான் இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், எங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நாங்க அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், என்ன வார்த்தையை பாவிக்கிறது, நாங்க ஏதாவது ஒன்று நல்லா கண்டா சுப்பாபுன்றோம், அம்மட்ட சுரீன்றோம், என்ன வாங்குறோம் ஐயோன்றோம், என்னடா அப்படின்றோம், என்னோட வார்த்தையை எடுத்துட்டான், ஏதாவது ஒரு பிரச்சனை சித்துன்றோம், மலம் மலத்துக்கு சொல்ற தூரத்துக்கு ஒரு விதமான சூழல தான் கொண்டு போயிட்டு வச்சிருக்கிற. அதுல துமரதி எல்லாம் அவனோட காலத்துல இருந்த வாலிபனை பாருங்க, எப்படிப்பட்ட வாலிபன்டா, பேணிதலாக 5000 தொலைக்கு வரக்கூடிய வாலிபர், நல்ல அழகான வாலிபர், முன்னுக்கு இருந்து ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் இவரை பார்க்கிற மோசமான கண்ணால பார்த்து 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 ஒரு விதமான அந்த அவளுடைய முயற்சியால இந்த வாலிபனை வீட்டுக்குள்ள கூட்டு வைத்தாள். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோடனே இந்த வாலிபனுக்கு ஞாபகம் வருது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தை பயப்படுகின்றார்களோ, வமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அவங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு தலை சுத்து கொண்டுறோம். கிட்ட பேசுகிறான், பாவம் செய்யக்கூடிய நிலைமை, இப்ப அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, நான் உலகத்துல வாழ வந்தவன் அல்ல, எனக்கு மௌத் இருக்குது, நான் இதே நிலைமையில மௌத்தானா என் ரப்பு என்ன செய்வான், என்ன எப்படி பிடிப்பான், இந்த பயம் உள்ளத்துல வருது, உடனடியா தலை சுத்து விழுந்துடுறாங்க. இப்ப பெண் பயப்படுறா, என்ன செய்யறது, ஒண்ணு செய்யறது கேளாது, உடனே கொண்டு போயிட்டு அவனோட வீட்டை வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துட்டான். பாப்ப காலத்தை வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி அந்த கட்ட ஞாபகம் வரும் பொழுது அன்பாப மன் பாப மகா வரப்பி ஜென்ன தான் அப்படின்னு உயிர் கேட்டுச்சு. பார்த்தா விசாரித்தான் ஒரு சத்தம் வந்து குரான் ஆயிடுச்சு, அந்த அமைதியான ஆத்மாவே அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு அறிவிச்சிருக்கோம். எல்லா வாலிப சஹாபாக்களும் திடகாத்திரமானவங்களாக இருந்தாங்க, யுத்த காலத்திலும் அதேதான், அவ்வளவு தூரத்துக்கு பேணுதல் உள்ளவங்களாக இருந்தாங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு பல தளபதியாக இருக்கிறார், 16 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். 16 வயசுல போனார்,
கைட்டா அந்த படையில யுத்தம் செஞ்சு உமரலியரோட காலத்துல இவங்க அந்த காபிரர் எல்லாம் போயிட்டு கோட்டைக்குள்ள கதை மூடிக்கொண்டாங்க. இப்ப என்ன செய்யறது, மஷூரா பண்ணி கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்லி கேட் கதவை திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்டா பார்த்தா ரெண்டு சைடுல நிர்வாணமான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலத்திலே நடந்தது. சொன்னாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இமான் கொண்ட விசுவாசியே யாருமே நீங்க கண்ணை தூக்கி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே கோட்டைக்குள்ள அப்படி போறாங்க. யாருமே கண்ணை தூக்கி பார்க்கல. ரெண்டு சைடுல அழகான முறையில பெண்களை ரெண்டு லைன்ல நிர்வாணமா நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. கிதாப்ல எழுதுறாங்க அந்த பெண்கள், அந்த பெண்களை தாண்டி போகக்கூடிய கோய் குடியோவும் இல்ல, அந்த பெண்கள் எல்லாம் நிப்பாட்டு மௌத்தாகக்கூடிய நேரத்துல சந்தோஷமான முறையில இந்த உலகத்தை விட்டு போறதுக்குரிய அடிப்படை வழி இதுதான். அதுல எங்களை நாசமாக்குறதுக்கு மிக முக்கியமாக இன்றைக்கு செஞ்சுக்கிற வேலையில ஒன்றுதான் எங்களோட கண்ணை இன்றைக்கு பாதுகாக்கிறதுக்கு இயலாத ஒரு நிலைமை ஆக்கி வச்சிருக்கிறது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஹராத்தை விட்டு எங்களோட கண்ணை பாதுகாக்கிறதுக்கு இயலாது. அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறேன். எங்களோட முஸ்லீம் கடைகளுக்கு போனாலும் சரி, முஸ்லீம் நிறுவனங்களுக்கு போனாலும் சரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஆபீஸ்களுக்கு போனாலும் சரி, மருந்து எடுக்கிறதுக்கு டாக்டருக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஹராமான ஒரு பார்வையை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. பேப்பர் எடுங்க, மேகசின் எடுங்க, படிக்கிறதுக்கு புக் எடுங்க, வெப்சைட்டை தரோங்க, எல்லாத்திலுமே இன்னைக்கு ஹராத்தை நுழைச்சி வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா, பாத்து ஜோயம் நான் நேரத்தோட சொன்னேனே, அவன் மிக முக்கியமான ஒரு அட்வைஸ் தான் முஸ்லீம் வாலிபரல வழி எடுக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் திட்டங்களை போட வேண்டிய தேவையில்ல. ஒரு ஹராமான பார்வையை பார்க்கவே அவன் நாசமா போய்த்துடுவான். அந்த அளவு தூரத்துக்கு அவன் சொல்லி இருக்கிறான். புரோட்டோகால் எடுத்து பாருங்க, 1897 போடப்பட்ட புரோட்டோகால், அதுல ஜியோன் எழுதிக்கிறான். நீங்க முஸ்லீம் வாழ்கிற வழி எடுக்கிறதுக்காக வேண்டி பெரிய பெரிய திட்டம் தீர்த்தே இல்ல, அந்நிய பெண்களை காட்டுங்க, அவங்களுக்கு முஸ்லீம் வாலிபர்களுக்கு கோயிலா பேசிடுவாங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆகப்பெரிய விளைவு இதுதான். முஸ்லீம் நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆகப்பெரிய விளைவு இதுதான். கண்ணை பாதுகாக்காததுனால ஹரப்புக்குள்ளால மக்காக்குள்ளால இன்னைக்கு வக்தியுடைய பேங்க் வந்துருச்சு. மக்கால மதியனால வக்தி பேங்க் ஆதாரத்தோட சொல்றேன். ஏன் ஹராமான பார்வை பார்க்க ஆரம்பித்ததுக்கு பின்னால அல்லாஹ் இபாதத்துடைய இன்பத்தை கலக்குவான், உள்ளத்துல அல்லாஹு தஆலா இருள உண்டாக்குவான். அதுக்கு பின்னால இவனுக்கு அமல் இபாதத்தை செய்யறதுக்கு ஆசை இருக்காது. இது பேஸ் எங்கட கண். இதனாலதான் மௌலானா ஷேக் யூனுஸ் ஷேக் லதீஃப் சாப் யூனுஸ் ராமத் பரகாத்து சாரம்பூர்ல இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு சந்தர்ப்பத்துல, ஜோ ஆங்கி விபாதத் நெஹி கர்த்தே ஹே இஸ்கோ அல்லாஹ் நே அல்லாஹ் அல்லாஹ் கஹ்னே கி தௌஃபீக் கோ ஹதம் கர் தேகா. யாரு தன்னுடைய பார்வையை பாதுகாக்க மாட்டானோ அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய நாவால அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ற பாக்கியத்தை தூக்குவான். தன்னுடைய பார்வையை பார்க்கிறான். இன்னைக்கு எங்களுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகையில இன்பம் இல்ல, ஜிக்ர்ல இன்பம் இல்ல, தொழுகையில இன்பம் இல்ல, எல்லா இன்பமும் இன்னைக்கு தூக்கப்பட்டு வைத்திருச்சு. எங்களுக்கு இன்னைக்கு டிவி பாக்குறேன்டா, மேட்ச் பாக்குறேன்டா, அறமான ஒரு விஷயத்த பாக்குறேன்டா, சரியான இன்பம் இருந்து பார்த்துக்கொண்டே இருப்போம், ரசிச்சு கொண்டே இருப்போம். 3 மணிக்கெல்லாம் போயிட்டு விளங்கவும் இல்லப்பா, இங்க பயான் போகவே முடிக்க மாட்டாரா, 45 நிமிஷமாவி 1 மணியாவே 9 மணியாவது நன்றி சொல்ல முடிப்பார் போலீங்க 9 மணிக்கு. இன்னைக்கு மனசு வந்து ஷைத்தான் உட மாட்டான், திக்ரில் இன்பம் இருக்காது. அதனாலதான் இப்படி மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டினாங்க, நீங்க உங்களை செக் பண்ணிக்கோங்க, 3 இடத்துல செக் பண்ணுங்க. 3 இடத்துல உங்களோட உள்ளம் உயிரோடு இருக்குதா,
உங்களோட உள்ளம் செத்து போயிருச்சா? மூணு இடத்துல செக் பண்ணுங்க. ஒன்னாவது சொன்னாங்க, இந்த திலாவத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல உங்களோட உள்ளத்தை பாருங்க, இன்பம் நீக்குதா? அல்ஹம்துலில்லா, எப்படி ஓதுறாரு? இன்னும் கொஞ்சம் ஓதினா நல்லமே, இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கலுமே, இன்பமா இருக்குது, நாங்க குர்ஆனை பற்றி பேட்டி ஓதுறோம், ஓதணுமே, இன்னும் ஓதணுமே அப்படின்ற சிந்தனை வருதா? என்னப்பா இவர் இன்றைய கொஞ்சம் கூட ஓதுறாரு, முடிக்க மாட்டாரா? அதுரத் அதாவது என்ன, இந்த கூட பாடமாக்கிட்டு வந்திருக்கீங்க போல தொழுகையில. இன்றைக்கு அதிரத் மாட்ட வந்து ஏ இன்பம் இல்ல, வெளியில போயிட்டு கரைச்சு கொண்டிருக்கிறதுக்கு அங்கல போயிட்டுங்களே, உள்ளம் செத்திருச்சு. சொன்னாங்க குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இன்பம் இல்லன்னா நினைச்சுக்கோங்க, உங்களோட உள்ளம் செத்திருச்சு. ரெண்டாவது சொன்னாங்க, இந்த இதுக்கர் ரிக்கருடைய மஜ்லிஸ்ல் பயான் பண்றாங்க, ஈமானியக்கருடைய விஷயங்களை பேசுறாங்க, ரிக்கர் செய்யறது காலமால ரிக்கருடைய விஷயங்கள், என்னோட துவாக்களை ஓதுறது, சந்தர்ப்ப துவாக்களை நாங்க ஓதுறது, இது மாதிரியான விஷயங்கள்ல எங்களுக்கு இன்பம் இல்லண்டா. இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், இடையில கண்ணியமானவர்களே, எங்களோட அன்றாட நாங்க ஓதக்கூடிய சந்தர்ப்ப துவாக்கள் எங்களோட மாஷரா, எங்களோட பழக்க வழக்கங்கள் இங்குதானே, தின்றது குடிக்கிறது எலும்புறது போறது வாரது, இதுல நாங்க தியாகத்தான் நடக்கிறது, நவீர சுண்ணத்துக்கு மாத்திரமா நடக்கிறது. ஒரு வகையான முர்த்ததின் கிட்ட இஸ்லாத்துக்கு வெளியே போறதுக்கு ஒரு பங்கு, நாங்க எங்களை அன்றாட பழக்க வளர்க்கணும், நாங்க சாப்பிடுறது உட்கார்றது எழும்புறது போறது வாறது, சுண்ணத்தை நாங்க கேர் பண்றது இல்லை, கணக்கு எடுக்கிறது இல்லை, சுண்ணத்துக்கு மாத்தமா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சோசியல் லைஃப் நினைச்ச மாதிரி நடக்கிறது கேளும் அப்படின்னு போறதும், அவன் இஸ்லாம் பொய்னு சொல்லவோ தொழுகையை மறுக்கவோ தேவல்ல, இவன் இப்படி நடந்து கொள்றதும் இஸ்லாத்தவுக்கு வெளியே போனதுக்குரிய முதலாவது கட்டம் சொல்லி எழுதுறாங்க. இருக்குதான் முருத்ததுடைய ஒரு ஆரம்ப பகுதின்னு சொல்றான். இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தை 99 வீதாசாரப்படி அப்படியான ஒரு நிலம்புறது, எப்படி நபீர சுண்ணத்தான சாப்பாடு கூட தெரியாது, அப்படி எது கெட்டது கையால அடிக்கிறாரு, பயான பண்றாரு. பெரிய ஸ்காலர் அவர், பெரிய ஸ்காலர் பார்த்தா கரண்டே காலேஜ் கீழால கவசனை போட்டு கொண்டு பயம் செயல் எடுத்து தண்ணி நின்று கொண்டு குடிக்கிறாரு. என்ன சுண்ணத்தை பத்தி ஏற்பாரு, என்ன மாணவர்கள வாழ்க்கைகளுக்கு எல்லாம் எதிர்பார்க்கிறாரு. இல்ல சுண்ணத்துல ஹிதாயத் செய்யுது, சயின்டிபிக்கலா சுண்ணத்துல சைடான ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. நின்று கொண்டு நாங்க தண்ணி குடிக்கிறதுனால, இடது கையால தண்ணி குடிக்கிறதுனால, நாங்க நடக்கிற முறையில செய்யற பிழைகள்னால, நாங்க டாய்லெட்ல போய் துக்காடுற முறையில செய்யற பிழைகள்னால, சுண்ணத்துக்கு மாத்தமா செய்யறதுல எங்களோட வாழ்க்கையில நோய் உண்டாகும். நோய் சயின்டிபிக்கலா இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவா, போன கிழமை இந்தியால இந்த வெளியான ரிசர்ச் உண்டு, என்ன தெரியுமா? கொமட்ல யார் யாரெல்லாம் உட்கார்றாங்களோ டாய்லெட் போகக்கூடிய நேரத்துல அவங்கள நோய், 50 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிற நோய் 10 வருஷத்துக்குள்ளால வந்துடும். கொமட்ல உட்கார்றது, கொமட்ல பொதுவா முழு உலகத்திலையும் அப் கண்ட்ரிஸ், டெவலப் கண்ட்ரிஸ், அன்டெவலப் கண்ட்ரிஸ் சொல்லி எல்லா நாடுகள்லயும் எல்லா வீடுகள்லயும் இந்த கொமட கொண்டு வந்து வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா? எங்கட சுண்ணத்தன் உடுபடுது. நான் சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், என்னண்டா அவன் அவன் சுண்ணத்தா சொல்றான், இல்ல அவன் சொல்றான் இந்தியன் டாய்லெட் சிஸ்டம் இட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரிசர்ச் பண்ணி அவன் முடிவு சொல்றான். டாய்லெட்ல நாங்க போய் உட்காரக்கூடிய நேரத்துல எங்களோட இழைப்பை எங்களோட எல்லாமே வந்து நல்ல முறையில் அமைக்கப்படுறதுனால எங்களோட வயிற்று கொள்ளிக்கிற எல்லா கழிவுகளும் வெளியில வந்துடுது. கொமட்ல போய் துக்காடுறதுனால சீரா வந்து வெளியில வாரதில்லை, இருக்கிறது மட்டும் வந்துட்டு போயிடுது. அவன் சொல்றான் சுண்ணத்து என்னண்டா, நாங்க உட்கார்ந்ததுக்கு பின்னால இடது சைடுக்கு கொஞ்சம் வளைஞ்சி நாங்க சிறுநீர் கழிப்போம், இடது சைடுக்கு வளைஞ்சி தான் நாங்க டாய்லெட்டுக்கு போவோம், இடது சைடுக்கு கொஞ்சம் வளைய சொல்லிக்கிறாங்க. இது என்ன காரணம்டா, எங்கட கிட்னிக்கு தான், எங்கட கிட்னி இந்த லெப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுல இருக்கிற கிட்னியை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இது பெரிய டாக்டரா தேவையில்ல, 9வது சயின்ஸ் புக்ல போட்டிக்கிற ஒரு விஷயம் தான். பாடி பார்ட் எடுத்து பார்த்தா கிட்னில வலது பக்க இந்த கிட்னி வந்து கொஞ்சம் பணிஞ்சிக்கிறது, இடது பக்க கிட்னி கொஞ்சம் மொசந்திக்கிறது. நீங்க பாருங்க, பொட்டை எடுத்து பாருங்க, கிட்னி இருக்கிறது இப்படிதான், இப்படிதான் இருக்கிறது, வலது பக்கம் பணிஞ்சியும் இடது பக்கம் கொஞ்சம் மொசந்தும் தான் இருக்கிறது கிட்னி. இப்ப இடது பக்கத்துக்கு வளைஞ்சு உட்கார்றதுனால இந்த கிட்னி கொஞ்சம் இப்படி நேரு, அப்ப ரெண்டும் ஈக்குவல் ஆகுற பேலன்ஸ் ஆகுற, இப்ப உங்களோட சிறுநீர் லேசா வெளியில போகும். ஹெல்தி லைஃப் இன்றைக்கு
நீங்க போயிட்டு பாருங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேருக்கு யூரின் ப்ராப்ளம், ஏன்னா யூரின் பண்றதுக்கே ஏதாவது பட்ட போட்டிக்கிறாங்க. வயசு தெரியுமா 15 வயசு பட்ட போட்டிக்கிறாங்க, இன்ஃபெக்ஷன் எங்க யூரின்ல. அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், ஏன் நீ சுன்னத்தோட்டு வெளியில போறாயா, உனக்கு ஹெல்தி லைஃப் இல்ல, உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்ல. கண்ணியமானவர்களே, இது நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டினேன். இப்படி ஒவ்வொரு சுன்னத்தையும் எடுத்து பார்த்தா சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது நபியுடைய சுன்னத்துல ஹிதாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய லபோரட்டரி எல்லாம் வச்சுக்கொண்டு அங்க ஒவ்வொரு மிஸ்வாக்கு ஒரு துண்டு எடுத்து போட்டு ரிசர்ச் பண்ணி திஸ் இஸ் த ஃபைனல் டிசிஷன் ஃபார் த மிஸ்வாக் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்போர்ட். அதுக்கப்புறம் எங்களை இந்த யூரினுடைய சிஸ்டம் எங்கேயாவது லெபோரட்டரி இருந்தா சந்தோஷமான நிம்மதியான ஹெல்தியான எங்களுக்கு லைஃப் எப்படி திரும்பறதுனால சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, இவன் நரம்புல கோளாறு ஏற்படுமா. இவன் இப்படி திரும்புறதுனால இப்படி திரும்ப முழுக்கவன் திரும்பாம இப்படி திரும்புறதுனால இப்படி சைடுக்கு இப்படிதான் திரும்புற இப்படிதான் தெரியும். இது ஒரு 100 முறை இப்படி செய்யும் பொழுது இவன் கழுத்துல நரம்புல ப்ராப்ளம் ஏற்படும். இவர் 40 வயசு ஆகும் பொழுது 60 வயசு நோய் வந்துடும். இல்ல பாருங்க 35 வயசு தெரிஞ்சு தெரியுதா, 25 வயசு ஹை சுகர் வரும், இந்த வயசு ஹை சுகர் வரும். இப்ப ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டி கொண்டு போய் அவ்வளவு சோதரர்களே இஸ்லாம் அப்படி இல்ல, ஒரு சந்தோஷமான ஹெல்தியான லைஃப். நான் சொல்லிட்டு வந்தேன் எங்கட அன்றாட துவாக்கு துவாக்குடைய விஷயத்துல நாங்க பேருந்துல இருக்கிறோம். சோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க. இரண்டாவது திக்ருடைய விஷயங்கள் எங்களுக்கு இன்பம் இல்லைண்டா, எங்களோட உள்ளம் செத்துன்னு நினைக்கிறோம். மூணாவது சொன்னாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் கல்வா நாங்க தனியே ஈக்கிறோம், யாரோடமே இல்ல. தனிய ஈக்கத்துல உங்களோட உள்ளத்தை பாருங்க, ஹராமான செயலின் பக்கம் போகுதா, ஹராமான சிந்தனையின் பக்கம் போகுதா, அல்லாஹ்வுக்கு மாத்தமான விஷயங்களை செய்யறதுக்கு தூண்டுதா. யாரும் இல்ல, தனியத்தான் நீக்கிறேன். கையில போன் இருக்கு, மெசேஜ் பண்றோம், எங்களோட உள்ளம் செத்துருச்சு. நினைச்சவங்க எங்களுக்கு ஈரேற்றம் இல்ல, எங்களோட வாழ்க்கை அப்படி போகும்டா, எங்களோட வாழ்க்கையில இருந்து நிம்மதி பறிக்கப்படும். இன்றைக்கு சர்வ சாதாரணமா பொதுவா எல்லா இடங்கள்லயும் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த நிலைமை. தனியிருக்கிறானா அவன் இன்றைக்கு ஹராத்தை செய்யறதுல யாருக்கும் பயப்படுறது இல்ல. அதுக்குத்தான் இந்த யஹூதி நசாராக்களும் சேர்ந்து பெரிய திட்டம் போட்டு, நீ தனியே இருந்தாலும் பரவாயில்ல, நீ போயிட்டு பெரிய படகோல்ல உட்கார தேவல்ல, எல்லாருக்கும் முன்னால போயிட்டு உட்கார தேவல்ல, நீ தனியே வீட்டுல உட்காரம் இல்ல, நீ உன மொபைல வச்சுக்கணும், உனக்கு வேண்டிய கூத்த போடு, நீ போடு. எங்களோட உள்ளத்தை பெறுறான், எங்களோட குள்ளத்தை நாசமாய் பண்ணிக்கிறான் ஒவ்வொரு நாளும். நாங்க மாட்டிப்பட்டு சின்ன பின்னமா இருக்கிறோம். கண்ணியமானவர்களை யாரும் சிக்கிறதுக்கு அதிகமாக தேவல்ல, யாரும் தகுதியாக தேவல்ல, யாரும் இந்த குடு கடுமையான தேவையில்ல, அல்கோவல் கடுமையான தேவையில்ல. இன்னைக்கு எத்தனை எத்தனை வாலிபர்கள் போனு கடுமையா இருக்கிறாங்க, போனு எத்தனை பேர் போன் எடுத்து பாருங்க. புராண ஆயத்து ஹதீஸ் பயான் இதா போடப்பட்டிருக்குது. ஒரு நாள் பேசிக்காரு வெள்ள வச்சு ஒரு கடையில வாலிபர் பக்கத்துல இருந்து ஒரு வாலிபர் வரலடா எனக்கு, அதான் நீ அனுப்பிடு அப்படின்றாங்க. அனுப்ப எனக்கு பார்த்துக்கிறேன், நான் வீட்டு திரும்பிதான் நீக்கிறேன், விளங்கவும் இல்லை, காரணம் சொல்லி திரும்பி பார்க்கவும் இல்லாது. அதுக்கு இவர் சொல்றாரு, நீ பார்த்துக்கோன்னு எப்படி தெரியுமா சொல்லி வேறு இல்ல, அது எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்பதான் நான் திரும்பி பார்த்தேன். அதுதான் அதுல 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 நான் ஏற்பாடு
பெரிய முயற்சி செஞ்சு எங்களோட எல்லா கையிலையும் குடிச்சிருக்கிறோம். எங்களோட நாட்டை பொறுத்தவரையில இன்னைக்கு ஏசியன் கண்ட்ரியில ஆக கூட சிம் யூஸ் பண்ற எங்களை நாடு எங்களோட பாப்புலேஷனுக்கு அதை வந்து அதாவது பிரிச்செடுக்கக்கூடிய நேரத்தில் ஆக கூட போன் சிம் யூஸ் பண்ற எங்களோட நாடு ஏசியன் கண்ட்ரிஸ் அந்த ஒரு தூரத்துக்கு இன்னைக்கு எங்களோட அதுல மிக முக்கியமாக வாலிபர்களையும் ஈடுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்துட்டாங்க. விதவிதமான முறையில விதவிதமான ஸ்டைல்ல எங்க நாங்க கொஞ்சம் ஈமானோட்டி இப்படி சரிவோமோ அந்த பெல்ட் அடிக்கக்கூடிய நேரத்துல பெல்ட் கொஞ்சம் தவறுதான் தலை போயிடும். பெல்ட் தான் அடிக்கிறோம் ஆனா கொஞ்சம் தவறுதான் தான் தலைப்படும் தலை வெடிக்கும். அதே மாதிரிதான் இந்த போனும் இந்த லேப்டாப்பும் இந்த இன்டர்நெட்டும் எங்களோட ஈமான்ல பலஹீனம் ஏற்பட்டா ஷைத்தான் சுத்தி சுத்தி வர தேவையில்ல அப்படி எழுப்பி நிற்பான் எங்களோட உள்ளத்தை அப்படி நாசமாக்குவான். கண்ணியமானவர்களே அன்பானவர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா யாரு வச்சுக்கோங்க. படிக்கிற மாணவர்கள் இருந்தா போயிட்டு நீங்க தேடி பாருங்க. அமெரிக்காவோட ஜனாதிபதி ஒபாமா கிட்டத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தான். அவன் சொல்றான் என்ற ரெண்டு பிள்ளைகளுக்கும் நான் இதுவரை லேப்டாப் கொடுப்போம் இல்ல மொபைல் கொடுப்போம் இல்ல அவனே பேசுகிறான். அவன் அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கனடால 313 ஸ்கூல்ஸ்ல காட்டுவேன். அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மார்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் மொபைல் போன் பாவிக்கிறது கதை. யாராவது பாவித்தா அவங்க வெளியே. அந்த 313 ஸ்கூல்ஸும் மிக்ஸ் ஸ்கூல் கிடையாது. கேர்ள் அண்ட் பாய் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நஞ்சின்னு சொல்லி அவனை பாதுகாப்பா வச்சுக்கொண்டு எங்களை நாசமாக்குறதுக்கு எங்களை எல்லாத்த கையில இன்னைக்கு தந்து எஜுகேஷன் இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அப்படி யாராவது வாக்குவாதம் பண்றீங்கடா வாங்க என்னோட நாசமாக்கி அழிச்சு ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வேற ஒன்றுமே இல்ல. மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு பேசி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் சேர்த்தேவையில்லை. சில விஷயங்களை சொல்றதுக்கு ஏலாது நீங்களாம் செஞ்சு பாப்பீங்க சொல்ல விருப்பம் இல்ல. அந்த தூரத்துக்கு எங்களை நாசமாக்குறதுக்காக வேண்டித்தான் இதை எல்லாமே தந்திக்கிறேன். எங்களோட உள்ளம் எல்லாம் செத்துருச்சு. பாய்க்க தெரியாது. எப்படி நாங்க பேசணும்னு தெரியாது. இன்னைக்கு இந்த போனால எவ்வளவு பெரிய அனர்த்தங்களும் அழிவுகளும் நீங்க போயிட்டு பாருங்க. கர்நாடகா இந்தியாவில கர்நாடகான்னு சொல்லி அந்த கர்நாடகால வந்து சிட்டி பெங்களூர் சிட்டி அந்த கர்நாடகால ஒரு ஏரியால எங்கேயாவது ஒரு பொம்புல போன் வச்சிருந்தா அந்த அரசாங்கம் உடனே அந்த பொம்புலைய ஜெயில் பண்ணும். ஏன் தெரியுமா? அந்த ஏரியால உள்ள மினிஸ்டர் மகள் ரோட் கூட்டுறத்தோட பாஞ்சு மகன் அது அவனுக்கு வந்த ஆத்திரத்துல அவன் போட்டிக்கிற சட்டம் வேண்டியதை செய்யுங்க. எங்கட இந்த ஆட்சிக்குட்பட்ட இடத்துல எந்த பொம்பளைகளுக்கும் போன் பாவிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. அரசாங்க ஆர்டர் அவங்களுக்கு எங்க பொம்பளை போன கையில வச்சிருந்தாலும் பிடிக்கும். கண்ணியமானவர்களே அன்பானவர்களே எவ்வளவு பெரிய நாசமும் அழிவும் நினைக்காதீங்க. நாங்க போனை வச்சுக்கொண்டு நாங்க விளையாடுறோம் அல்லது ஹராமான தொடர் போன் எங்களுக்கு உண்டாகிக்கு எடுத்து நாங்க அடிக்கிற ஒவ்வொரு SMS-க்கும் அல்லாத பதில் சொல்லணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒவ்வொரு SMS-ம்
ஒவ்வொரு ஹராமான தொடர்பும் என்னோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணும், ஃபியூச்சரை நாசமாக்கும், என்னோட எதிர்காலத்து வாழ்க்கையை நாசமாக்கும். இன்றைக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், இன்றைக்கு கல்யாணம் சக்சஸ் இல்ல, என்னோட குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களோட பாஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டு பாருங்க, பிஃபோர் 5 இயர்ஸ், பிஃபோர் 10 இயர்ஸ், பிஃபோர் 7 இயர்ஸ், 7 வருஷத்துக்கு முன்னால அவன் செஞ்ச ஒரு ஹராமான வேலை, அவன் செஞ்ச ஹராமான ஒரு தொடர்பு அல்லாஹ் இங்க கொண்டு வந்து முட்டை வைப்பான், அவ்வளவு பெரிய விளைவை உண்டாக்கும். ஆனா எங்களுக்கு அது தெரியாது, நாங்க அதை கேர் பண்றதும் இல்ல, ஏதோ பரவாயில்ல, இது ஒரு என்ஜாய், நான் ஒரு வாலிபன் தானே அப்படின்னு தான் ரத்த கண்ணீரை வடிப்பான். 40 வயசுல சொல்றாரு கனடால இருந்து, அதுல 40 வருஷத்துக்கு பின்னால அல்லாஹ் என்ன புடிச்சுதான், நான் நினைச்சு கொண்டிருந்தேன் அல்லாஹ் என்ன புடிச்சுதான் 40 வருஷத்துக்கு பின்னால. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட அழுது என்னோட வாழ்க்கையை நாங்க சீராக்கி நல்ல நீயத்தை வச்சு அந்த சஹாபாக்களை போல ஒரு நிலைமையை நாங்க மாத்திக்கொள்ளலாண்டா, நாளுக்கு நாள் இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நாளைக்கு இதை விட மோசமான ஒரு சிச்சுவேஷன், இது அடுத்த வருஷமாகும் பொழுது இன்னும் ஒரு பாதாள குழியை நோக்கி கொண்டு போற ஒரு சூழல் தான் நாளுக்கு நாள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதனால நாங்க எங்களோட உள்ளத்தை செக் பண்ணிக்கொள்ளணும், தனிய இயக்கத்திலே நான் எப்படி இருக்கிறேன், ஹராமான தொடர்பா இல்லையா, நான் மோசமான முறையில் இருக்கிறேனா இல்லையா, எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதா இல்லையா, நாங்க எங்களை செக் பண்ணிக்கொள்ளணும் இல்லையா, நாங்க நினைக்கணும் எங்களோட உள்ளம் செத்திருச்சு, தனிய இயக்கத்திலே அறாமான ஒரு பார்வை, அறாமான ஒரு தொடர்பு, அறாமான ஒரு போட்டோ நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோமா, எங்களோட வாழ்க்கை நாசமாக போகும். எங்களோட வாழ்க்கை மட்டுமல்ல, நாங்க பெருத்து கல்யாணம் முடிச்சு எங்களோட புள்ளகள் வந்தாலும் வாழ்க்கை நாசமா போகும். அல்லாஹ் ஒருவர் செய்த பாவத்தை பரம்பரை பரம்பரையா சோதிப்பான். லேசான ஒரு விஷயம் இல்ல, நல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே, அறிஞர் பாதுகாக்கணும், எல்லாரும் பாதுகாக்கணும். நினைக்காதீங்க நான் ஜாலியா இருக்கிறேன், என்ன கேட்க பார்க்க ஒத்தரும் இல்ல, எந்த ஸ்டைல் தானே அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்ல என்ன கூட்டாளி ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நானு பெரிய தோடி சொன்னேன், நான் ஆபீசர் முதலாளி
தொழுகையாளியாயிருக்கிறார், ரெண்டு நேரம் தொழுகிறார் கூட்டம். ரெண்டாவது சொன்னாங்க, அவன் வந்து பெரும் பாவங்கள் செய்யாதவனாக இருக்கணும், பெரிய பாவங்கள் அறமான விஷயம். மூணாவது சொல்லை காட்டினாங்க, அவன் வந்து உலக ஆசை வைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அவன கையில ஒரு ஒற்றண்டிக்கு தாயம் கொஞ்சம் ஜாதியை வச்சு, அவனோட மூணம் கொஞ்சம் தாய ஜாதியா இருக்குது, இப்படி உலக ஆசை வைக்கக்கூடாத கூடியவனாக இருக்கக்கூடாது. நாலாவது சொல்லை காட்டினாங்க, அவன் வந்து நல்ல பண்புள்ளவனாக இருக்கணும், நல்ல சிறந்த அஹ்லாக் உள்ளவனாக இருக்கணும். இல்லைண்டா அஹ்லாக் இல்லைண்டா எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில எந்த பிரயோசனங்கள் அஹ்லாக் இருந்தா பெரும்பாவம் செய்யறாங்க, அறமான விஷயங்களில் ஈடுபடுறாங்க, தொழுகையாளியாக இருக்கிறானா, நல்ல அஹ்லாக் உள்ளவனாக இருக்கிறானா, அதே மாதிரி இவன்ட வந்து நல்ல அதாவது உலக ஆசைய விஷயங்கள் இவங்க தப்பி இருக்கிறானா. அஞ்சாவது சொன்னாங்க, விளாட்டுக்கும் பொய் சொல்றவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா உலக ஒரு மனிதனை அழிச்சு போடுவான், விளையாட்டுக்கு சிரிக்கிறதுக்கு மக்கள் சிரிக்கோடு அஞ்சு விஷயங்களை பாருங்க, அவன் அப்படியா அளவிற்கு பரிசுத்தமாக இயக்கிறானா, நல்ல தீண்டாரியாக இயக்கிறானா, நல்லா அதாவது அதுக்கு பின்னால இவன் பெரும்பாமலிட்டு பாதுகாப்பாக இருக்கிறானா, நல்ல அகலாக்கு இருக்கிறா, இவன் உலக ஆசை விட்டு தப்பி இருக்கிறானா, எல்லாத்துக்கும் பொய் சொல்லாதவனாக இருக்கிறானா, நண்பனாக வாலிபர்கள் வாலிபர்களோட கூட்டாளி ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல நாங்கள பாதுகாக்கணும். இல்லைன்னா பெரிய நஷ்டம், இல்லைன்னா உத்தரவு இல்ல, ரெண்டு மூணு வாலிபர் தான் அதுக்கு பின்னால ஹராத்த செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா மூணு பேருடைய உள்ளம் தெரிஞ்சிருக்கு, மூணு பேரும் அவுட் ஆஃப் போர்டர் கைட்டுட்டாங்க, இப்போட வாழ்க்கையில செழிப்பு சந்தோஷம் நிம்மதி இருக்க மாட்டாது. உலகத்துல முழு இடங்கள்ல இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆக பெரிய பிரச்சனை, நீங்க யூரோப் கண்ட்ரீஸ்ல போயிட்டு வாச விளங்கும், உண்மை வாப்பா ஒரு பக்கம் தள்ளிட்டு யாரோட தெரியுமோ பிரெண்ட்ஸ் மாரோட தான், நீங்க எங்க பார்த்தாலும் பிரெண்ட்ஸ் மாரோட தான் இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் பிரெண்ட்ஸ் மாரோட தான், உண்மை வாப்பா அதுதான் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே வருது கிட்டத்தட்ட, இது மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே இதெல்லாம் வந்து யகூதியர்கள் வேலை, தனியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. முழுக்க முழுக்க வாலிபர்கள் நண்பர்களை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்க, நண்பர்கள் வாழ்க்கையை வீணாக்கக்கூடியவங்களாக இருந்தா அந்த வாழ்க்கை வீணாக, கண்ணியமான சோதனை அன்பானவர்களே, அவ்வளவு மோசமான இன்றைக்கு ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஒரு மிகவும் மனசு கவலையான ஒரு விஷயம் உண்டு, சாதகத்திலும் ஞாபகப்படுத்துறதுக்கு சொன்னாரு, இது முன்னாலே நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஊர் ஒன்றுல ஒரு வாலிபர் ஒருத்தர், ஆல் ஓவர் எக்ஸாம் படிச்சு கொண்டிருக்கிற வாலிபர், அவன் வந்து வீட்டுல பாப்பா உமா கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு, எல்லா ஒரு கம்ப்யூட்டர்லாம் பாடம் படிச்சு பண்ணிருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு உண்மை போற ரூமுக்கு கூப்பிட்டதுக்கு போனா இந்த ஸ்கிரீன்ல ஒரு மகன் டாய்லெட் வச்சுக்கிறார், ஸ்கிரீனை பார்த்தா ஸ்கிரீன்ல உண்மையோட ரூம் கிடையாது, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இது அமெரிக்காவில் நடந்தால் எங்களுடைய நாட்டுல நடந்தது, மகன் கிடையாது, உண்மை டைம்ல கூட்ட வருவா ஒன்னு தெரியாது, மகனை வந்துருமா டாய்லெட் அது மாப்பிள்ளையா கூப்பிடுற கொடிய வாப்பு என்ன வாங்க பார்த்தா ஒரு இறங்கி வராது ஸ்கிரீன் கொள்ளாரு, படிக்கிறாங்க மாணவன் அவன்
மோசமான காலம் யாருக்கும் தப்புறதுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் மாத்தி பார்த்தாங்க. அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நாங்க ஒவ்வொருத்தரும் நீங்கத்தை மாத்தி பாதுகாத்து கொள்ளாத வரையில ஒரு நாளும் தப்ப ஏலாது. அந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், நீங்க வாலிபர்லா இருக்கிறீங்க, சில விஷயங்கள் எனக்கு தொடர்ந்து சொல்றதுக்கு ஏலாது. பாத்திருக்கோம், நாங்க பாத்திருக்கிறோம் வாலிபர்களை, புண்ணியமான சகோதரரே மன்னிச்சோங்கோ மன்னிச்சோங்கோ. அல்லாஹ்வுடைய பயம் ஈமான் தக்வா இந்த தொடர்பு இல்லண்டா ஒரு படி மேல பேசி சொல்றேன். எவ்வளவு பெரிய ஸ்காலராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ப்ரொபஷனலாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய எஜுகேட்டடாக இருக்கலாம், அவ்வளோ பெரிய பாவத்தை செய்வாரு, அவ்வளோ பெரிய ஹராத்தை செய்வாரு, அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுக்கு மாற்றத்தை செய்வாரு. ஏன்னா இன்றைக்கு எங்கட உலகத்துடைய சிச்சுவேஷன் அதுதான். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தஜ்ஜாரியத்துடைய ஒரு காலத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாலிபனும் நாங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சி நான் என்ன மாத்திக்கொள்ளணும், சுண்ணத்தான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளணும், என்ன வாழ்க்கையில நல்லொரு திருப்பம் உண்டாகணும். நாங்க தலப் பண்ணி நாங்க வேண்டி முன்னுக்கு வந்து எங்களை மாத்திக்கொள்ளலண்டா நினைச்சுவோங்க. நாங்க முடிச்சு அதுக்கு பிறகு கட்டி எழுப்ப ஏறாது, அதுக்கு பின்னால ஒன்றும் செய்யறதுக்கு ஏலா பேசுறோம். அதனால அழகான சந்தர்ப்பம், அந்த வாலிபரல யாரும் குற்றம் சொல்றதுக்கு ஏலாது. அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய அந்த முறைகள், அவங்களை செலுத்தக்கூடிய முறைகள், அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முறைகள்ல ஏற்படக்கூடிய குறைகள் தான் இன்றைக்கு அவங்களை வலுவேற்றில கொண்டு போயிட்டு கொண்டு இருக்குது. அவங்களுக்கு நாங்க யாருமே இன்றைக்கு உறுதுணையாக இருக்கல. அவங்களுக்கு வாலிபர்களுக்கு உறுதுணையா இருக்கிற யாரு தெரியுமா? மொபைல் கம்பெனிக்காரன், ட்ரெஸ் கம்பெனிக்காரன், என்வயரன்மெண்ட், இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர். முந்தி ப்ளூடூத் கேமரா இருக்கல, முந்தி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்கேனர் அதுல போன்ல இருக்கல, இன்னைக்கு இவ்வளவு சின்ன போன் அதுல எல்லாமே இருக்குது. ஏன்னா அவன் வாலிபன் விரும்புற முறைக்கு அவன் கம்பெனிக்காரன் கொடுத்தான். ஆனா எங்கட வாலிபரல நல்ல முறையில மாத்தோனும், அவங்கள தீன்தாரியான வாலிபர உண்டாக்கணும். அந்த அலிய போல, அந்த உஸ்மான போல, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போல அப்படிப்பட்ட வாலிபரல எங்கட வாலிபரல மாத்தோனும் சொல்லி நானும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல. அதனாலதான் இன்றைக்கு வாலிபருடைய நிலைமை. அவனுடைய இந்த வெள்ளம்பிட்டி ஏரியாவுடைய போலீஸ் ஒருத்தர் சொல்றாரு, முஸ்லிம் தர்ண கட்டி இன்னவனே அப்பே உங்க அப்படின்னு தெளிவா சொன்ன எப்படி சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், சஹாபாக்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஈமானியத்துவ வார்த்தைகளாக, ஈமானியத்துவ எழுத்துக்களாக இருந்ததோ அதே போல நாங்க பேசினா பாத்தில் துண்டு உண்டாக போவோம், நாங்க எழுதினா பாத்தில் துண்டு உண்டாக போவோம். ஏண்டா எங்கட உடம்புல ஓடுற ரத்தம் வாலிப ரத்து, எங்கட உடம்புல ஓடுற சிந்தனை வாலிப சிந்தனை. இது திரகாத்திரமானது, தட்டி உடைக்கலா, தள்ளி உடைக்கலா, பெரிய புல்டோசரை போட்டாலும் உடைக்க ஏலாத அப்படிப்பட்ட கட்டான் எங்கள்கிட்ட இருக்கிறது. பத்து வாலிபரல் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு நினைச்சா சிம்பிளா போகும்.
பத்து வயோதிகள் அந்த செய்யவும் உண்டா, வாலிபர்கள் பார்த்து சிரிப்பாங்க. கண்ணியமான அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் எங்களுக்கு தந்திருக்கிற. நாங்க முழுக்க எங்களோட வாலிபத்தை தீனுக்கு போட்டு கொண்டோம் உண்டா, இன்ஷா அல்லாஹ் எங்களோட பியூச்சர் பிரைட் பியூச்சராக, எங்களோட பியூச்சர் எங்களுக்கு மிகவும் தெளிவான வெற்றிகரமான ஒரு பியூச்சராக இருக்கும். அதுக்காகத்தான் இப்படியான ஏற்பாடுகள். பெரியவங்க நாங்க யோசிக்கணும், வேற மஹல்லாக்கள் இருந்து வேற வேற இடங்கள்ல இருந்து வந்திருந்தா நீங்களும் யோசிங்க, உங்களோட இடங்கள்லயும் இப்படியான வாலிபர்களுக்காக வேண்டிய நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு தீனுடைய சூழலை உருவாக்கி கொடுக்கணும். இதுக்கு வேறு தனியான அந்த ஜமாத் இந்த ஜமாத் இல்ல, எல்லா வாலிபர்களும் ஒன்று சேர்ந்து அந்த வாலிபருடைய விஷயங்களை கவனிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரையில ரெண்டு வாலிபர், மூணு வாலிபர், பத்து வாலிபர் சொல்லி பெரிய அளவுல மேசஞ்சூன் இருக்கிறாங்க. மாற்றங்கள் உண்டாகிட்டு வருது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருப ஏரியாக்கள் நடந்துட்டு வருது. இதுக்கு முன்னாலே நடந்துச்சு, மாஷால இப்ப நாளைக்கு நாளு நடக்குது. நாங்க வாலிபர்கள் எவ்வளவு தூரத்துக்கு சேர்த்து வச்சு அவங்கள வழிநடத்துறதுக்கு இயலுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க கவனம் செலுத்தணும். இல்லண்டா நல்லா யாது வச்சுக்கோங்க, இதே வாலிபர்கள் இன்னும் பத்து வருஷத்துக்கு பின்னால எங்களுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களாக மாறுவாங்க. ஏன்டா நாங்க இவங்களுக்கு சரியான வழியை காட்டலண்டா, சரியான வழியை காட்டி கொடுத்தோம்டா. இதே வாலிபர் பத்து வருஷத்துக்கு மேல எங்களுக்காக துவா செய்வாங்க. இவங்களோட முயற்சியாண்டு நாங்க இங்கிருந்து இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். இது காரணம் என்ன தெரியுமா? இது காரணம் என்னண்டா, எங்களோட ஊர்ல இருந்த சில வாலிபர்கள் தான் அந்த டைம்ல படிச்சு கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு யார் இருக்குது? இப்ப ஒருத்தர் வந்து டாக்டரா இருக்கிறாரு, ஒருத்தர் லாயரா இருக்கிறாரு, இன்னொருத்தர் அக்கௌண்டன்டா இருந்தாரு, அவர் எங்க இருக்கிறாரோ தெரியல, இன்னொருத்தர் இன்ஜினியராக இருக்கிறார். அந்த டைம்ல ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் ஆனந்த் நிறுத்தின்னு சொல்லி வைப்பாங்களே, இதை கண்டா நாங்க ஓடுறோம். இந்த வழியில யார் சரி ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் நிக்க வச்சா அந்த வழியால ஓடுறேன். அசருக்கு பின்னால வந்து வீட்டுல வந்து பேசி கீசி ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வருவாங்க. நாங்களும் இன்னும் கிண்டல் அடிப்போம், நாங்க தினத்தை நீங்க உட்காருங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அவங்க பொருட்படுத்தல, ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை ஒன்று சேர்த்து வச்சாங்க. ஒன்று சேர்த்து கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சதனுடைய பிரதிபலன் நாங்கள் இன்றைக்கு உள்ள முன்னாள் பேசுறோம். எங்களை ரொம்ப ஒரு நன்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வெள்ளவத்த ஏரியாவில் இருக்கிற அந்த லோயர் ஹாரிஸ், லோயர் ஹாரிஸ் சொல்லி சோசியல் ஜனத்தை வந்தார், லேடிஸ் டாக்டர் ரமேஷ் சொல்லி மாவட்டம் இருக்கிறாரு, இன்ஜினியர் ஆதரவு சொல்லி உலகிறாங்க. எங்களோட தமிழ் தான் மாவட்டம் இல்ல, எங்களுடைய குடும்பம் தான். ஆனா நாங்க கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய அந்த முயற்சி விடா முயற்சி நாங்க எவ்வளவு எனக்கு யாது இருக்குது. நான் தெரியல சிங்கள மீடியம் படிச்சு கொண்டிருக்கிற டைம் ஸ்கூல்ல நாங்க கிண்டல் அடிக்கிறேன். நாங்க சொல்லுவோம் இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் இங்க வாங்கல அப்படின்னு சொல்லி நாங்க பொருட்படுத்துவோம். அதை வந்து ஒரு தான் கிடைக்கல பொறுமையா வந்து வாங்க எல்லாரும் இருந்தாங்க. ஆனா வீட்டு சொல்லுங்க அப்படின்னா அவங்களுடைய மீட்டிங் பெரிய ஒரு டீச்சர் வேலையில ஈடுபட்டு பெரிய மீட்டிங் ஒவ்வொரு வாழ்க்கை வந்திக்கிற வாழ்க்கை பெரியவர்கள் என்னன்னா, கொழும்பு மருத்துவத்துல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாசம் 25ஆம் தேதி 9 மணியிலிருந்து மகரிப் தொழுக வரையில ஸ்டடீஸ், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதுல உங்களோட ஊர்ல இருந்து உங்களோட வாலிபர்கள் வந்திருக்க கூடியவங்க படிக்கக்கூடியவங்க எல்லாரும் போயிட்டு அந்த மர்க்கஸ்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு அவங்க ஒரு வேண்டுகோள் ஒன்று எடுக்கிறாங்க. மர்க்கஸால இருக்கிறாங்க மாணவர்களுடைய நிகழ்ச்சி. அதனால நாங்க 25ஆம் தேதி நாங்க இப்ப இங்க வந்தத போலயே அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில இப்ப இருந்து அதனுடைய தவத்தை கொடுங்க, எல்லா இடத்துலயும் சொல்லுங்க. அப்படி நெக்ஸ்ட் இருந்தா அது இருந்தா நாங்க கூட்டிட்டு போறோம் தானே, ஆட்களை சொல்லிட்டு போறோம் தானே, அது மாதிரி போகும். ரைட்டு கஸ்ட் எல்லாம் போங்க, ரைட்டு மருத்துவத்துல போகிறேன்னு சொல்லி அவங்க ஞாபகப்படுத்தி எப்படி சரி உங்களோட ஏரியாலேருந்து ஒரு மாணவர் கூட விடுபடப்படாது. அந்த மாணவர்கள் விடுபடாம அந்த மாணவர்கள் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாவுடைய பெரிய கிட்ட யார் யாரெல்லாம் உங்களுக்கு பின்னால துவா செய்வாங்கன்னு சொல்லி தெரியாது.
எக்ஸாம் எழுதி யாருக்கு ஓரளவு எக்ஸாம் எழுதி நாங்க போனோம். ஒரு 30 பேர், அந்த 30 பேர்ல நாங்க மச்சியாக மக்கி ஜமாத் போட்டாங்க. டெஸ்ட் இல்லை, நாங்க ஓரளவு எழுதி போயிட்டு எல்லாருக்கும் பின்னாலே யாரும் கஷ்டப்படுத்த எல்லா நிலையில உதவி செஞ்சிருவாயா, குறைந்து கொள்வாயா,
கலிமாவுடனே நல்ல கூட்டத்தில் ஆசிரியர் தயாராக